Tobacco use leads cancer, heart attacks, lung disorders and other deadly diseases. The characters shown in this film or program do not support the use of any type of tobacco products such as bidi, cigarettes, khaini, zarda, etc. or their promotion in any manner. நாங்க ஒரு நாளைக்கு 50 நோயாளிகளை பார்க்கறோம் மாசத்துக்கு 1000க்கு மேல ஆகுது 80% நோயாளிகளுக்கு வாய் கேன்சர் வர காரணம் புகையில பழக்கமாகும் இது முகேஷோட கதை நான் முகேஷ் ஒரு வருஷம் குட்கா தின்னேன் இப்ப வாய் கேன்சருக்கு ஆபரேஷன் செய்ய போறாங்க பேச்சு வராம கூட போகலாம் சோகம் என்னன்னா முகேஷை எங்களால காப்பாத்த முடியல அவருக்கு வயசு 24 புகையில வெத்தல குட்கா பான் மசாலா எல்லாமே உயிரை பறிக்கும் Factory Volume 1. Enjoy. ஏண்டா வண்டியை நிறுத்திட்டேன் விடிய காலந்து மத்தியானம் வரைக்கும் மூணு லோடு தான் அடிச்சிருக்கு ஒருனே எதிர லாரி வருது ஹெட்லைட் வேற போட்டு வராங்க பாருங்க ஏய் நம்மட்ட ரைட் இல்லையா தூக்கி போட்டு ஓட்டுறேன் ஏ காலத்துல ஏழு எழுதிட்டாங்க எவன் தலை ஊர்ல போகுதோ நான் ஹெட்லைட் போட்டு வந்தல நீங்க நிக்க வேண்டியதானே ஏய் நீ வெறும் ஹெட்லைட் மட்டும் தானா போட்டாந்த ஆனா நாங்க ஹெட்லைட் டியூப்லைட் ஓம்போர்டு குத்துவளவு சீரியஸ்ல எல்லாம் சேர்த்து போட்டாந்த பாக்கலையா ஏன்டா இப்படி கேனத்துல பேசிக்கிறீயா பின்னால போறீங்களா இல்லடா என்னது பின்னாடி போறதா யார பின்னாடி போ சொல்ற சிவனாண்டி யாரு நினைச்ச சிவன்டா சிவே அப்பா எங்க பள்ளி ஆண்டவர் யாரு நினைச்ச முருகன்டா முருகன் ஏலே உங்க பிரச்சனைக்கு என்ன கடவுள் இருக்கீங்க நடந்து போனா கீழ மாசில கலக்கோபுரம் குனிஞ்சு பாக்க
ஏனா எங்க சிவனாண்டிக்கு ஒரு மரியாதை இருக்கு கௌரவம் இருக்கு போன வருஷம் நடந்த ஜல்லிக்கட்டுல அவரோட மாடு தோத்துருச்சுன்னு தெரிஞ்சதும் பாசமாவளத்த மாடு கூட பக்கலடா வெட்டி கொண்டாண்டா எங்க பள்ளி ஆண்டவன் மாடை வெட்டினவெல்லாம் கௌரவத்துல பெரியாளா டேய் பெத்த மக ஒருத்தனை லவ் பண்ணி கூட்டிட்டு ஓடி போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே தேடி கண்டுபிடிச்சு சுட்டு கொண்டவன்டாங்க சிவனாண்டி தன்னோட கௌரவத்துக்காக பெத்த மகளையே கொண்டவனுக்கு உங்களை பண்ண எம்மண்டா என்னது எங்களே போடுவீங்களா ஏயா வழக்கம் உங்க ஏரியாக்கார நீங்க சண்டை போட்ட கையை காலத்தை வெட்டிட்டு வருவிய சின்ன பிள்ளை திறமை இருக்கு மண்டே உடச்சு வந்திருக்கீங்க சார் நீங்க மட்டும் ஊனு ஒரு வார்த்தை சொல்லுங்க சார் இப்பவே தலை எடுத்துறேன் நீ என்ன தலை எடுக்குது அதுக்கு மேல சுட்டு கொல்றடா சார் பப்ளிக்கா ரோட்ல வண்டியை போய் நிறுத்தி பிரச்சனை பண்ணிட்டு இப்ப இங்க வந்து தலை எடுக்கிறேன் வாழை எடுக்கிறேன் என்ன பிரச்சனை உங்களுக்கு சார் நீங்களே சொல்லுங்க சார் கௌரவத்துக்காக மாடை வெட்டின வீரனா லவ் பண்ணி ஓடி போன உள்ள பெத்த பொண்ணுன்னு கூட பாக்காம சுட்டு கொண்ட அண்ணன் சிவனாண்டி வீரனா ஏங்கிட்டேவா ஆளுல மூஞ்சிலையும் பாரு இனிமே எங்கேயா உங்களை பார்த்தேன் தொலைச்சு பிடி தொலைச்சு எல்லாரையும் கூட போடா ஷோ சார் உனக்கு என்னையா என்ன சார் இப்படி அருமையான கேஸ் மாட்டே இருக்கு அவன் என்னடா மாட்டை கொண்டான்றான் இவன் என்னடா மகளை கொண்டான்றான் சார் எனக்கு என்னமோ இது பெரிய மேட்டரா தோணுது சார் யோ அவங்களே குடியார பயல்க அவங்க ஏதோ குடிச்சுட்டு உளறாங்கன்னா நீயுமாயா இன்னைக்கு நாட்டு நடப்புல பல உண்மைகளை குடியார பயலுங்க தான் சார் போட்டு உடைக்கிறாங்க சிவனாண்டி இந்த ஊர்ல பெரிய அழியா இது வரைக்கும் அவரை பத்தி கம்ப்ளைண்டே வந்தது இல்லையா கம்ப்ளைண்ட் வரலன்னா என்ன சார் மொட்டை கடுதாசி வந்து கேச ஆரம்பிப்போம் ஓப்பனா சொல்றேன் சார் எங்க போனாலும் எல்லாரும் 2 கோடி ஏட்டையா 2 கோடி ஏட்டையான்னு வெறுப்பேத்துறாங்க சார் நீங்களும் எவ்வளவு நாளைக்கு தான் சார் இன்ஸ்பெக்டரா இருக்க போறீங்க நீங்க திண்டுக்கல் எஸ்பின்ற தித்திப்பான செய்தி வர வரைக்கும் நான் தூங்க மாட்டேன் சார் சரி சரி விசாரிச்சு சொல்லியா ஓகே சார் அண்ணே ஒரு டீ போடணே ஊர்ல சிவனாண்டி சிவனாண்டின்றாங்களே அவன் என்ன பெரிய ஆளா பெரிய ஆளா சிவனாண்டி மோசமானாலியா எப்பயும் இடுப்புல சூரிய வச்சுக்கிட்டே இருப்பான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே சங்கல நறுக்கு நூத்து விடுவான் ஆமாப்பா சின்ன பிள்ளை கணக்கு ரெண்டு சிரிச்சு விளையாண்டுகிட்டு இருந்துச்சுக்க அவர் வரட்டு கௌரவத்தினால பச்சை மண்ணு கூட பாக்காம கொண்டு போட்டு வந்துட்டாரப்பா இப்படியே விசாரிச்சுக்க கடைசியா உங்களுக்கு அறுத்துப்படையும் ஒழுங்க ஓடி போயிருடா எங்க பார்த்தாலும் சிவனாண்டிய பத்தி விசாரிக்கிறிய யாரா நீ ஆளை பார்த்தா ஐஸ்கார மாதிரி தெரியலையே பழனியாட சொந்தக்காரனா பதிலே சொல்ல மாட்டேங்கிற அப்ப எங்க முதலாளி சேவனைக்கு வந்த ஜோசியக்காரனா இல்ல போலீஸ்கார சீலக்காரி மூணுச்சாமி யானைச்சாமி பொன்னாங்கா வாடிக்கிருப்பா ஆண்டரச்சா ஒச்சாண்டம்மா எல்லாரையும் காப்பாத்துமா வணக்கம் ஆ வணக்கம் உட்காருங்க ஏம்மா வந்தவங்களுக்கு ஏதாச்சும் டீ தண்ணி கொடுத்தியா இல்லைங்க இதை எடுத்துட்டு வரேன் செத்துருங்க வந்துடுங்க சொல்லுங்க என்ன விஷயம் 6 மாசத்துக்கு முன்னாடி உங்க பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணி கூட்டிட்டு ஓடி போனதாகவும் அவங்க ரெண்டு பேரையும் தேடி கண்டுபிடிச்சு நீங்க சுட்டு கொலை பண்ணிட்டதாகவும் எஸ்பி ஆபீஸ்க்கு ஒரு ரூமர் வந்திருக்கு அதை நேத்து வரைக்கும் நாங்க நம்பல இது சம்பந்தமா ஊருக்குள்ள விசாரிச்சதுல உங்க பொண்ணு ஓடி போனாங்கிற உண்மை மட்டும் எங்களுக்கு தெரியுது ஆனா இன்னைக்கு வரைக்கும் உங்ககிட்ட இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் கூட வரல உங்க கூட இருக்கவங்களை விசாரிச்சா முன்னுக்கு பின்னா பதில் சொல்றாங்க இது கூட ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில தான் நேர்ல வந்து விசாரிக்க வந்திருக்கோம் நீங்க ஒரு வார்த்தை இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா ராங் இன்ஃபர்மேஷன் சொல்லி எஸ்பி ஆஃபீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணிடுவோம் இருந்தாலும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்கள் பொண்ணை கொலை பண்ணீங்களா இல்லையா ஆமாம் நான் தான் கொலை பண்ணேன் குற்றத்தை அவரே ஒத்துக்கிட்டாரு சம்பவம் நடந்தது மேமலையில மணலார் காட்டுக்குள்ள சார்
ஆமாம் சார், ஆம்புலன்ஸ் எடுத்துருக்கோம். ஸ்பாட்லேயே போஸ்ட்மார்டம் பண்ணுறதுக்கு டீம் வந்திருக்காங்க. நான் ஸ்பாட்டுக்கு ரீச் ஆனவுன்னே உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார். தேங்க்யூ சார். சிவனாண்டியை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாங்க. இந்த ஊர்லேயே பரம்பரை பரம்பரையாக பணக்கார குடும்பம் நம்ம சிவனாண்டியோட குடும்பம். இந்த வட்டாரத்திலேயே நாட்டு துப்பாக்கி வச்சுருக்கிற ஒரே ஆள் நம்ம சிவனாண்டி மட்டும்தாங்க. சிவனாண்டிக்கு மூணு பொண்ணுங்க. ஆனால் கூட அவர் தன்னுடைய பையனாக நினைக்கிறது அவருடைய துப்பாக்கியை தாங்க. இந்த துப்பாக்கியை புல்லட்டில் வச்சுட்டு போகும்போது ஏதோ இந்திய இராணுவமே அவர் பின்னாடி வர மாதிரி அப்படி ஒரு கௌரவம். வாரத்தில் ஆறு நாள் வேலையில்லாமல் சும்மா கூட இருப்பார் நம்ம சிவனாண்டி. ஆனால் சனிக்கிழமைன்னு வந்துட்டா நாலு பேரை கூப்பிட்டுட்டு வேட்டைக்கு போயிடுவாருங்க. இப்படி மீசையை முறுக்கி விட்டுட்டு இவர் எங்கே போறாருன்னு தெரியுங்களா? அவருடைய துப்பாக்கியை ரெனூல் பண்ணத்தான். என்னப்பா சிவனாண்டி, மலையில நினைஞ்சிட்டியா? சளிகிடி பிடிக்க போதப்பா, நான் போய் தைல இலைய தும்ப செடியும் பிடிங்கிட்டு வர்றேன். ஒரு தடவை ஆவி பிடிச்சிருவோம், எல்லாம் சரியா போயிடும். ஆவியாவது சாவியாவது, சளி எப்போ நான் முதலாளி பிடிச்சிருக்கு? என்னப்பா கேணத்தனமா பேசிக்கிட்டு, அண்ணனை கண்டா சனியே தெரிச்சு ஓடுது. இதுல சளிதான் வந்து பிடிக்குதாங்க, சும்மா இருங்கண்ணே. சந்தேகப்பட வேண்டியது துப்பாக்கி மட்டும் இவரோட கௌரவம் இல்லைங்க. இந்த ஊரே இவருடைய தாத்தா பேர்ல தான் இருக்கு. சிலுக்குவார்பட்டி ட்ரையா இருந்த இந்த ஊரு நாள் ரோடு வந்ததுக்கு அப்புறம் சும்மா பேருக்கு ஏத்த மாதிரி குழுகுழுன்னு ஆயிடுச்சுங்க. ரியல் எஸ்டேட்ல இந்த ஊரு கொடிகட்டி பறந்ததுக்கு அப்புறம் இந்த ஊருக்காரங்க பேச்சுல மட்டும் இல்ல கால கூட திமிராயிடுச்சுங்க. யாரும் வந்து வர சர வர இல்ல, பம்பு தும்பு வச்சு காதடா, யாரும் வந்த புசு புற வர இல்ல. என்னங்கடா நடிகர் அளவுக்கு திமிராயிடுச்சா போட மணலா? போங்கடா போங்க, வேகமா போயா. ஹாரன் அடிக்கிறீங்களா? இருங்கி இப்ப நான் போன் அடிக்கிறேன். ஹலோ சார், தாசில்தாருங்களா? சார், நான் சிலுக்குவார்பட்டில இருந்து போஸ்பாண்டி எம்எல்ஏ எம்எம்ஃபில் பேசுறேன். நாட்டுல என்ன சார் நடக்குது? அதிகாரிகளா இருக்கீங்களா இல்லையா? நாடு எங்க சார் போகுது? அதைத்தான் சார் நானும் சொல்றேன். ஊர்ல இருக்க ஓட மணல்லாம் அள்ளிட்டு போய் டவுனுக்குள்ள விக்கிறாங்க சார். இப்படி ஓடல இருக்க மணல்லாம் அள்ளிட்டா நம்ம நாட்டுல கனிமவளம் எல்லாம் போயிடும் சார். கனிமவளம் இல்லைன்னா ஓம் பேர பிள்ளைங்க என் பேர பிள்ளைங்க எல்லாம் குடத்தை தூக்கிட்டு தண்ணி எடுக்கிறதுக்கு செவ்வாய் கிரகத்துக்கு போகணும். தேவையா சார்? சார் ரைட்டு, நாட்டுக்கு நல்லது பண்ணுன்னு நினைச்சாலே இப்படித்தான் பேலன்ஸ் இல்லாம போயிருது. ஏண்டா எத்தனை தடவை சொன்னாலும் திருந்தவே மாட்டீங்களா? வண்டிக்கு 35,000 ஃபைன், பெனால்டி கட்டிட்டு ஆபீஸ்ல வந்து வண்டி எடுத்துங்க. ஏண்டா மாப்பிள, வண்டி வாங்கி 10 வருஷம் ஆச்சு, இன்னும் கூட ஃபைனான்ஸ் கட்டி முடிக்காம இருக்கீங்க. போயா ஹாரன் அடிக்காத அடிக்கன்னு கேட்டையா? இப்ப பாரு, ஒன்னால எனக்கு 1,00,000 ரூபா நட்டான். இங்க தானே வச்சேன். வாழ்க்கையில உருப்பிட்டு சாதிக்க போறாரோ? ஏ மம்மி, எப்படி இருந்தாலும் ஓகே பண்ண குளியில ஊத்தே. ஏப்பா, நம்ம நாய்க்கு சோறு வச்சிட்டா? இன்னும் வைக்கலையாப்பா. தயவு செஞ்சு வச்சிடாத,
அது கடுப்பாய் கார் எடுத்துட்டு காரக்குடி பக்கம் போயிட போகுது. ஏன்பா சாம்பார் நல்லா இல்லையா? இதுக்கு பேர் சாம்பாரா? பருப்பை கழுவிட்டு மீதி தண்ணி இங்கே ஊத்திருக்கிற, ஏன்பா விடிஞ்சு விடியம்னே போய் சொல்ற? வர வர உங்க அப்பனோட கஷ்டம் உனக்கு புரிய மாட்டேங்குது. 2 வயசுல உங்க அம்மா உன்னை விட்டுட்டு போயிட்டா. நான் தான் கஷ்டப்பட்டு உன்ன கஷ்டப்பட சொன்னது. அம்மா செத்ததுக்கு அப்புறம் உடனே ஒரு கல்யாணத்தை பண்ணியிருந்தீங்கன்னா சித்தி கையால நல்லா ருசியா சாப்பிட்டு இருந்துக்கலாம்ல. என்னது சித்தியா? யா சரிப்பா, எல்லாருக்கும் பொண்ணு பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் என்ன தட்டை மாத்திக்கிற வேண்டியதானே? போஸ்பாண்டி, இவள கொப்பனை கல்யாணம் பண்ண விட்ட அவ்வளவுதான், அப்புறம் நீ வீட்டுக்கு வெளியதான் நானாடா கல்யாணம் பண்ண வேணாம்னு சொன்னேன், நீ எங்கடா என்ன பண்ண விட்ட? அப்ப எனக்கு 6 வயசு அறியாத பருவம் அப்படிதான் இருந்திருப்பேன். நீ தான் தலையில 4 தட்டி பண்ணி இருந்திருக்கணும். பேசுவடா, எவ்வளவு ஒருத்திய கல்யாணம் பண்ணி நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருந்தா அப்போ தெரியுண்டா உனக்கு சித்தியோட கொடுமை என்னன்னு. இந்த கொடுமைக்கு அந்த கொடுமை எவ்வளவோ மேலு. போடா போய அந்த அம்மா உன வேணாம் இருக்கும் கதை விடுற. சாமி வணக்கம். சாமி, இது என் மூத்த மக, 7 வயசாச்சு, கல்யாணம் நடக்க மாட்டது, ஒண்ணும் நடக்க மாட்டது. அப்படி ஒண்ணு நடக்குமா? நடக்காதா? பாத்து அவ்வளவுதானே, கேட்டு சொல்லிடுவான். அத்தா வீடு காத்த பேச்சு ரா கச்சி சீலக்காரி பெத்தனா மூலக்கார பாண்டி அங்காளம்மா தெங்காளம்மா ஒத்தடா கண்ண திறந்து அவளை பிடிச்சிருக்க காத்து கருப்பு பேய் பசாத திட்டு முறப்பாடு பிள்ளை சோனியம் அதை விட்டு வளைக்கு. உன் பிள்ளைக்கு ஒரு மாங்கல்ய பூச்சை போறாங்க கருப்பா. செருப்பட்டி முத்தையா, 2 2 4 நடக்கும்டாப்பா. நடக்கும்னா எப்ப நடக்கும்? அதையும் அப்ப என் கருப்பங்கிட்டே கேட்டுருவான். 4 4 8 என்னப்பா நடக்காதுடா? என்னடா இருப்பா என்ன சாமி கரெக்ட் பண்றது? கூற சவ ஒண்ணு, கூவாத சவ ஒண்ணு, இல விளாட்டங்கறியில நெஞ்சு கறி இல்லாட்டி கழுத்து கறி 1 கிலோ, ஆச்சி மட்டன் மசாலா பாக்கிட்டு 2. கருப்பேன் விரும்பி சாப்பிடுறேன் கோட்டர் சரக்கு, வடநாட்டு சுருட்டு 1 பண்டல். கடைசியா கருப்பனுக்கு ரோபன் கூலிங் கிளாஸ் 1. வெயில் ரொம்ப சாஸ்தியா இருக்குல்ல, இதெல்லாம் வாங்க போகும்போது வெளியில யாத்தையும் சொல்லவும் கூடாது பேசவும் கூடாது. இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த கருப்பனுக்கு படையில போட்டு திரும்பிப்பாங்க போனீங்கன்னா உன் மகளுக்கு 10வது நாள் கல்யாணம், 20வது நாள் கருப்பம், 300வது நாள் அந்த கருப்பனே உனக்கு பிள்ளையா வந்து பிறக்கும்ல. அப்புறம் என்ன சொன்னீங்க? எல்லாத்தையும் அழிச்சுட்டாங்களா? இது நம்ம கடைக்குட்டி கோடிக்கு பேபுல நாரும் எங்க இருக்கோ? சிங்கம் 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 இவன் நடந்தால் போதும் நிலமும் வணங்கும். நான் ஒருத்தனை புடிச்சிட்டேனா ஒரு தடவையாவது அடிக்காம விட மாட்டேன்டா. வணக்கம் சார். ஏண்டா கையில உனக்கு வைக்க மாட்டியா? கையில தலைய தாங்கிட்டு இருக்குல்ல. ஏன் அந்த கை என்ன பண்ணுது? ஆய் கழுவுற கையில ஆபீசருக்கு வணக்கம் வச்சா நல்லா வசா இருக்கும். இங்க இன்னொருளோட வணக்கம் பாப்போம். வர்றவங்களுக்கு போறவங்களுக்கு வணக்கம் வைக்கப்படும் போட மாட்டிருக்கோம். சும்மா இன்னும் ஒரு தடவை தான் வைப்பேன், அதுக்கப்புறம் கேட்க கூடாது சொல்லிவிட்டு. வணக்கம் சார். சும்மா தூரையில டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன சார் உங்களுக்கு கேஸ் தானே சார் வேணும்? அப்படியே டெல்லி பக்கம் போங்க. அப்பா பிள்ளைங்கள ரேப் பண்றாங்க அவங்கள அட்டாக் பண்ணுங்க, இல்ல பாம்பேல பாம்பு வைக்கிறாங்களா அவங்கள போய் பிடிங்க. அதெல்லாம் விட்டு சும்மா அமைதியா படுத்துற தமிழ்நாட்டு பசங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு சார் போய் ஐஜி வர சொல்லுங்க சார். உனக்கு ஐஜி வேணுமா? வீட்டுல போய் ஜட்டி போட்டு வந்து எப்படி சார் நம்ம செட்டப்பும் கெட்டப்பும்? இந்தி ஹீரோயினி சூப்பர்ல. பேர் என்ன சார்? கத்ரினா கை சல்மான். அத விடுங்க சார், அங்கிட்டு பாத்தீங்களா உங்களை மாதிரியே ஏட்டையா கட்டப்புல சும்மா நட்டுன்னு இருக்கணா? போட்டனா ஐயா? ஏட்டையா யாரு, எஸ்பி யாருன்னு கூட தெரியல, நீங்களா டிஎஸ்பிடா? அவன் கஷ்டப்பட்டு ஐபிஎஸ் படிச்சு போஸ்டிங் வாங்கினா நீங்க டிசைன்ல டிஎஸ்பி ஆகுறீங்களா? ஆமா, சும்மா எங்களே வந்து மிரட்டுங்க. அங்க சூர்யா விக்ரம்ல உங்களை கேட்டா போலீஸ் நடிக்கிறாங்க, அவங்க எல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டீங்க. இது கூட பரவாயில்ல,
மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் நான் தான் டிஎஸ்பின்னு சொல்லி தர்றாரு. அதாரு மாப்ள சரிங்கமா பத்து நீ சார், திஸ் இஸ் டிஎஸ்பி சார். மேல கை வைக்காதீங்க சார், நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க தனி ஆள் கிடையாது. எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது. சங்கமா? வருத்தப்படாத வாலிபர் சங்கம், தலைவர் போஸ்பாண்டி, இட்ஸ் மீ, செயலாளர் கோடி. யா 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 யா, ஏண்டா உங்களுக்கு ஒரு சங்கம், அதுக்கு ஒரு போர்டு. ஓ கொடி வரையா? ஏட்டையா இந்த போர்டையும் கொடியும் பிடிங்க, வண்டி இல்லையா? ஏய் வாங்க சார், எங்க சங்கத்து போர்டு மேல கைய வச்சா யாரா இருந்தாலும் தூக்குவா, எவனா இருந்தாலும் வெட்டுவா. ஏட்டு சங்கத்து போர்டு மேல கை வைக்கிறது ஒண்ணு, சனி என்ன சாப்பாட்டு கூப்பிடுறது ஒண்ணு. போர்டு மேல கைய வச்சா கோடி சும்மா இருக்க மாட்டேன் சார். உங்களுக்கு வாதாட வக்கீல் வச்சிருக்கீங்களா இல்ல கோர்ட் மூலமா ஏற்பாடு பண்ணணுமா? ஆப்ஜெக்ஷன் யுவர் ஹானர். யாரு வக்கீல்? வீராச்சா. வீராச்சா வக்கீலா? கணம் கோர்ட்டார் நீதிபதி அவர்களே, சூரியன் உதிப்பதோ கிழக்கு, சுந்தரி அளப்பதோ வழக்கு, சும்மா இருக்கும் மாட்டை உழவுக்கு பழக்கு, சூறு வறக்க போகுது என் முதல் வழக்கு. எப்படி நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா? நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல? சிங்கார சிட்டு சிவந்து ரோஜா மொட்டு, என் கட்சிக்கார சொத்து. சொல்ல வந்த விஷயத்தை நேர சொல்ல போறே இல்லையா? அது ஒண்ணு இல்லையா, என் கட்சிக்காரங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு வச்சிருந்தாங்க. அவங்க சங்கத்தோட போடியும் கொடியும் கிழிச்சு அசிங்கப்படுத்தி பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாரு. அதனால குறைஞ்சபட்ச தண்டனையா ஒரு 100,000 ரூபாய் வாங்கி அவங்க கிட்ட கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல நீதி சக்கரவர்த்தி அவர்களே, என்னுடைய கட்சிக்காரருடைய சங்கம் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கம், அதற்கான பதிவு சான்றிதழை தங்கள் பார்வைக்கு முன் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். கீழே போடாம கொடுத்துருமா? தட்ஸ் ஆல் யுவர் ஹானர். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இன்ஸ்பெக்டர் சதாசிவம் அவர்களுக்கு 5,000 ரூபாய் அபராதம் விதித்து வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தின் போர்டையும் கொடியையும் இருந்த இடத்திலேயே வைக்க வேண்டும் என்று இந்த கோர்ட் தீர்ப்பு வழங்குகிறது. சில்லாவோ திண்டுக்கல்லு, சின்னால பட்டி பக்கம் சொல்லு. நம்ம சிலுக்குவாறு பட்டி சிங்கம், செம்பு கலக்காத தங்கம், அது வச்சிருப்பதோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம். சார் ஓபன். அன்னை அன்புக்கு அன்னை தெரசா, அறிவுக்கு அப்துல் கலாம், அடக்கத்துல நெல்சன் மண்டேலா, நம்ம போஸ்பாண்டி அண்ணன் கொடுத்தாய் 100, 5,000,000 நினைச்சுக்கிட்டு நம்ம அள்ளி நகரத்து அடிய கொஞ்சம் அடிச்சு தாங்க ஆட்டுவோமா? காக்க உண்டான சங்கம், உயிரை கொடுக்க உருவான சங்கம், இல்ல இது இல்ல நாங்க எல்லாரும் விளையாட்டுக்குள்ள நீதி நேர்மை காக்கின்ற சங்கம், நெஞ்ச நிமித்தி போராடும் சங்கம், இல்ல இது இல்ல இதுக்கு மேல நான் என்னத்த சொல்ல? அடியும் சரிக்கிருவோம், ஏ ஊரு நடுவால பேனர் வச்சு பட்டைய கிளப்பிடுவோம், போற வழி போவோம், பெரும் புள்ளிய போலதான் வாழ்வோம். காசு பணத்துக்கு சண்டைய போடுவோம், சண்டை நடக்கையில் கட்டைய போடுவோம், சந்தடி சாக்கல ஆட்டைய போடுவோம். நாங்க அடுக்கு மொழியில் வசனம் பேசுவோம், அழகு பொண்ணு நான் கவிதை சொல்லுவோம், இணைஞ்ச காதல பிரிக்க என்னவோ, எங்களை நாங்களே புகழ்ந்து தள்ளுவோம். நாங்க செமவாளு செய்யும் சேட்டைக்கு கிடையாது ரூளு, சொந்த வீட்டுக்கே அடங்காத ஆளு. வருத்தப்படாத
யாரு இவங்க? வருத்தப்படாத வாலிபர் சங்கம். ஒன்றுவேன் பாத்துக்க. மோதும் புலியாக கலந்தடிப்போம், முறைச்சா பயந்திருவோம், அப்புறம் நேரம் தெரியாம தூங்கிருவோம். மோதும் புலியாக கலந்தடிப்போம், முறைச்சா பயந்திருவோம், ஏ நேரம் தெரியாம தூங்கிருவோம், நிறைய பேசிருவோம். வெயில் அடிக்குது, மழை அடிக்குது, அலை அடிக்குது, புயல் அடிக்குது, பரபரக்குது, குறு குறுக்குது, பருவ பொண்ணு நான் சாக்கடிக்குது, ஏங்க கொடி பறக்குது, வெடி வெடிக்குது, குள்ளுங்க குள்ளுங்க கிளி சிரிக்குது, பறை அடிக்குது, தவுள் அடிக்குது, மனசுக்குள்ளார மணி அடிக்குது. நாங்க செமவாளு செய்யும் சேட்டைக்கு கிடையாது ரூளு, சொந்த வீட்டுக்கு அடங்காத ஆளு. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அடியே காத்தா. இவங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கம். இனிமே எல்லாம் அப்படித்தான். என்னடா பெரிய சிவராண்டி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். எப்படி இருக்க? டேய் சிவராண்டி, உன் பேரன் சொன்னம்பா, உன்ன சொல்லல. நல்லா இருக்கடா? நல்லா இருக்கேன்டா. பாட்டு சூரிய எடுத்து கூடு, அறுக்கட்டும். சூரிய கொடுத்தா நம்ம அறுக்க மாட்டாங்க. ஏப்பா சிவனாண்டி, ஊர்ல பெரிய மனுஷன் நீ, நீ போய் இப்படி பண்ணிட்டியப்பா. நீ ஆளுக்காரங்களா? நாங்க நினைச்சு வச்சுக்க, வம்சத்தோட கருத்து எடுத்து காதுல காதுதானா போச்சு, உசுரா போச்சு. ஆனா நான் சொன்ன மாதிரி போனி அறுவட ஓடி போச்சுன்னா என்ன வேலை? 2,000-3,000 சம்பளம் வாங்கிட்டு ஜல்லிக்கூட்டு வேலை நினைச்சிட்டியா? 40,000 ரூபாய் சம்பளையா? அடிக்கடி லீவ் போட முடியுமா? என்ன மாப்பிள்ள, டாக்டர் டாக்டர்னா டைய கட்டிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல லேகி விக்கிறாங்களே, அந்த டாக்டர் இல்ல, சொந்தமா ஆஸ்பத்திரி வச்சிருக்காப்ல. அத்தாடி புரிஞ்சுடா. எப்படியா, ரெண்டு பொண்ணுகளுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். ரொம்ப நிம்மதியா இருக்க கூலுமாய். அரும்பும் வயசு, ஆகா ஊற விட்டு ஓடும் வயசு. ஓஹோ, தேவையான பர்சனாலிட்டி இருக்கு. என்ன இடம் ஓஸ்டத்துக்கு வருவா? இடம் கொடுப்பாங்களா? இல்லடா இல்லடா,
உனக்கு இடம் இல்லடா மாப்பிள்ள. வீட்டுல வீட்டிலேயே இருந்துக்க வேண்டியதானே. எல்லாம் உனக்கு வீட்டை தேடி வருமா? எத்தனை மணிக்கு பஸ் 8:10? இப்ப வர்ற பஸ் மிஸ் பண்ணிருந்தா என்ன பண்ணுவ? ஐயா பஸ்ஸே போயிருச்சியா? போன பஸ் ஓடி போய் பிடிக்க முடியுமா? டேய் ஓவே சொல்லுவேங்கன்னு இவங்கள. டேய் உனக்கு எத்தனை மணிக்கு பஸ்? 8:10. உனக்கு 8:10? எத்தனை மணிக்கு வந்த? 3:30. பாத்தியா அவங்க பிள்ளையா நீ பிள்ளையா? நியாயமா பார்த்தா நீங்கள ராத்திரில இருந்து படுத்து கிடந்திருக்கண்டா. ஏண்டா வாழ்க்கையில உன்ட்ட டிடி காசுன்னு இல்லையடா. அது டெடிகேஷன் மாப்பிள்ள. அப்பா கோபத்துல பேசுறப்ப கரெக்ட் எல்லாம் பண்ண முடியாது. நீ நில்லு. நீ எல்லாம் வாழ்க்கையில திருந்தவே மாட்டடா. தலைவரா இருந்தாலும் டைமிங் முக்கியம்டா. நீ எல்லாம் பட்டாத. யூ பிளடி சீட். உனக்கு இடம் தர முடியாதுடா. உனக்கு எத்தனை மணிக்குடா பஸ்? 8:20டா. எனக்கு 8:10டா. நான் ஓம் பஸ்ல வரல, நீ ஏன் பஸ்ல வராத? ஐயோ எனக்கு பஸ் வந்துருச்சுப்பா. எப்பரா நம்ம 8:10 பஸ் அதுக்கு என்னவா இப்ப எழுதி இல்லன்னு முடிவு பண்ணிட்டேன்டா. ஹேய் எறா பேப்பரையும் பேனாவையும் தெரியுமாப்ல எழுதிக்கடா. சொல்லுமாப்ல பட்ட பகலிலே பங்குனி வெயிலிலே என்னை பார்த்து சிரிக்கும் நிலா. சூப்பர்ரா மாப்ள. கவி பேராசியா ரவுமணவே மிஞ்சிட்டடா மாப்ள. கோலப்பத்துல பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா? எது வேணாலும் சங்கத்துல பெரியவர் நீ. நீயே கொண்டு போய் டீ-ஷர்ட் கொடுத்த. அடுத்து நம்ம பஸ் 8:20 வருதுல்ல, நாங்களும் எழுதுவோம்ல. நீ பேசும்போதே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுவ. டேய் நீங்க இவங்க மோசமானவங்க. இவங்க கொடுத்து பிக்கப் பண்ணிட்டாங்கன்னா யாராவது ராசியான கையா இருந்தா நல்லா இருக்கும். யார பிடிக்கலாம்? ஏய் மியாவ் என்னது? லவ் லெட்டர். ஐயோ லவ் லெட்டரா? இல்லடா வேணாம், நான் படிக்கணும். படிக்கிற வயசுல நான் லவ் எல்லாம் பண்ண மாட்டேன். வீட்ல தெரிஞ்சிச்சா அடி பின்னி எடுத்துருவாங்க. போட்டேனா உனக்கு லவ் லெட்டர் குடுக்குறேன் நினைச்சியா? ஆளையும் முஞ்சையும் பாரு. ப்ளே ஸ்கூல் போற வயசுல உனக்கு எல்லாம் லவ் லெட்டர் கேக்குது. சிவனாண்டி மக தானே நீயே? இரு உங்க அப்பன்ட்ட சொல்றேன், உன் மக என்கிட்ட லவ் லெட்டர் கேக்குறான்னு. நான் இப்ப கேட்டேன். இப்ப கேட்டீல? இது என்னன்னு அது போதுமே. நான் ஸ்கூலுக்கு போறேன். இந்த லெட்டர் உங்க கிளாஸ் டீச்சர் கல்யாணிக்கு. நீ என்ன பண்ற? இதை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்து, டீச்சர் டீச்சர் போஸ்பாண்டி எம்ஏஎம் ஃபில் சார் இந்த லெட்டர் உங்கள்ட்ட கொடுக்க சொன்னாரு அப்படின்னு கொடுத்துறியா? ஐயோ டீச்சர் எனக்கு ஒன்னே போடுவாங்க. ஐயோ அப்ப உங்க அப்பன் சிவனாண்டிட்ட சொல்லிட வேண்டியதான். ஆல் தி பெஸ்ட் யா. இன்னே எதுக்கு கேங்கின் படிச்சிரோமா? டுடே வி ஆர் கோயிங் டு டாக் அபௌட் தாமஸ் ஆல்வா எடிசன். லதா பாண்டி கையில என்ன பேப்பர் வச்சிருக்க? லவ் லெட்டர் டீச்சர். லவ் லெட்டரா? கொண்டா இங்க குடு. எல்லாரும் கொஞ்ச நேரம் வெளியிருங்க. ஏய் நீ நில்லு. பட்ட பகலிலே பங்குனி வெயிலிலே. டீச்சர் நான் படிக்கிறேன் டீச்சர். பட்ட பகலிலே பங்குனி வெயிலிலே என்னை பார்த்து சிரிக்கும் நிலா. எனக்கு ஒன் ரவுண்ட். ஐயோ
பொறிக்க பசங்களாச்சி, இவங்க கிட்ட எல்லாம் எதுக்கு லெட்டர் வாங்கிட்டு வந்த? வல்லக்க டைமா கொடுத்து விட்டாங்க டீச்சர். இங்க பாரு, இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம், நமக்குள்ளே இருக்கட்டும் ஓகே. எங்க ஓடுற? இங்க வா. லெட்டர் கொடுத்தியா? கொடுத்துட்டேன். டீச்சர் என்ன சொன்னாங்க? நாளைக்கு காலையில 8 மணிக்கு வர சொல்லிருக்காங்க. குட் ஜாப் யா. ஆல் தி பெஸ்ட் யா. $500 கடிச்சிர போதரா. ஏண்டா என்னடா அதெல்லாம் டீச்சர்? ஆமா, என்னைக்குமே என் வீட்டை பக்கம் நீ வரமாட்டியே, இன்னைக்கு மட்டும் என்ன புதுசா? அது இல்ல மாப்ள, நீ நல்லா இருக்கியான்னு பாத்துட்டு போலாம். இல்ல மாப்ள, நீ ஒரு கூலிங் கிளாஸ் வச்சிருப்பீல்ல, அத கூட. அதானே, என்னடா சுண்டலி சொற்றோட சுத்துதேன்னு பார்த்தேன். ஜெர்மனி வரைக்கும் போறேன். ஜெர்மனி போறியா? அங்கதான் அக்கா மீ முறு போட்டுருக்கான். கேட்டேன்னு சொல்லுப்பா. இருப்பா, திடுப்புன்னு வந்து இறங்கிருக்கேல, அவங்களுக்கு ஒரு பதட்டமா இருக்குமா இல்லையா? போக போக பாத்துட்டு செத்துருவாங்க, செட்டாயிருவாங்கப்பா. போ, இந்த அடுப்பு வாங்கி அட்டாக் பண்ண. இங்க எல்லாம் இடம்ல இருந்து அக்காமைய பாரியில முறுக்குச்சுறானா? போ மாப்ள. பாவம், அநியாயமா ஒரு டீச்சரை ஸ்கூல விட்டே வரட்ட போறேன். டேய், இந்த கெட்டப்ல அவ என்ன பாக்குறா? ஏ அழகுல அவ தோக்குறா, அப்புறம் கைத்துல தொங்குறா. தெரியல. நான் இறந்த பழ வைக்கிறவளுக்கு எப்படிப்பா தெரியும்? வா சீக்கிரம் போற போறோம். சொல்லுங்கள் டாடி, சொல்லுங்கள். இல்ல போஸ் பாண்டே, பெரிய பவன் நானும் லோன் விஷயமா பேங்க் மேனேஜரை அவர் வீட்டுல போய் பார்க்க போறோம். பாருங்க, நீ இந்த மாட்டை புடிச்சிட்டு போய் கொஞ்சம் பெரியப்பா தோட்டத்துல கட்டிடு. என்னது, நான் மாட்டை புடிச்சிட்டு போணுமா? யோ, 1000 ரூபாய்க்கு சட்டை, 500 ரூபாய்க்கு பேண்ட், 800 ரூபாய்க்கு ஷூ போட்டு மாட்டை புடிச்சிட்டு போனா என்ன நினைப்பாங்க? அத்த ராமராஜ நீதான் நினைப்பாங்க. தலையனை பத்தி தப்பா பேச மாட்டாங்க. வசந்தனப்பா, அப்ப மாட்டை பெரியபாவே அழைச்சிட்டு போட்டோம். நீ கொஞ்சம் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கூட வச்சாங்கடா, அதுக்கு நான் மாட்டையே புடிச்சிட்டு போயிருவேன். கொடுங்க பெரியப்பா. அப்படின்னா நம்ம பரம்பரையில யாருமே ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு வா, போற வழியில அவனாவது மாட்டுவான். அந்த பக்கமா போய் பேசிக்கங்க. டே வாடா, நம்ம அப்படியே மாட்டை புடிச்சு தோட்டத்துக்கு பக்கம் போவோம். உன் கோமனை காத்துல பறக்குதுன்றக்காக என் கோமனத்தை பறக்க விட ஆசைப்படுற பத்தியா? எப்படி நம்ம ஃப்ரெண்டா வந்துட்டு இவ்வளவு விவரமா பேசுறேன்? டே, நம்ம மொட்டை பெரியப்பா தோட்டத்துல எல்லி மரத்துல எல்லியா காய்ச்சி தொங்குதாண்டா. என்ன மரத்துல இளநி கேட்காம ஆப்பிள் ஆரஞ்சுமா காய்க்க? அதுதான்டா நானும் சொல்றேன், நீங்க வாங்கடா. இவனா இந்த நிலைமையில பார்த்தான்னு ரொம்ப டேமேஜ் பண்ணுவானே. இவன் தான் கரெக்ட். செயலாளரே, இன்னைக்கு சன் ரொம்ப டூ மச்சா இருக்கு, எனக்கு கண்ணு வேற கூசுது. இந்த மாட்டை ஒரு நிமிஷம் பிடிச்சீங்கன்னா நான் கண்ணாடி மாட்டேன். தலைவரே, நீங்க உங்க வேலையை பாருங்க. தலைவரே கொடுங்க. செயலாளர் நான் சும்மா தானே இருக்கேன், மண்டையா காட்டுங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பு. சூப்பர். யாருக்கிட்ட சிக்க மாட்டானே செயலாளரே? நான் ஜிப்பு பண்ணுமா? ஜிப்பு பண்ணுமாடா, ஜிப்பு போடணுமா? பிளான் எனக்கு தெரியும்டா, கொண்டு விடுவேன் வா. நான் போஸ் பாண்டி, எங்க வீட்டுல ரெண்டு எருமாடு இருக்கு, கொஞ்ச நேரம் மேய்ச்சி வர்றது.
கேக்குறாருல சொல்லுப்பா. என்னைய கேக்குற கவன லூசு பயலா, உன்னைய தாண்ட கேக்குறேன். டெய்லி பொண்டாட்டிட்டு அடி வாங்குறான்றதுக்கு அந்த லூசும்பியா நீயே. அவன் பொண்டாட்டிய பத்தி உனக்கு ஆனா தெரியும். ஏ, அவன் பொண்டாட்டிய பத்தி உனக்கு தெரியுமா? அடச்சே, நம்மள கூட கேடியா இருக்காங்களே. நீ பேசுறத தேவலாம். அவன் போயிட்டான். வா போயிட்டானா? ஏ திரு பேசுறான் பேச்சு. நாங்க எல்லாம் மத்தியானத்திலே மாடு மேய்க்கிறவங்கடா. சரிங்க தலைவரே. அண்ணே மாடனே இங்க நின்னு என்னத்த பாக்குறேன்? டெல் மீ. இந்தாப்ல காலைல 8 மணிக்கு என்ன ஸ்கூலுக்கு வர சொல்லி ஏமாத்திட்டில. என்ன பார்த்தா எப்படி தெரியுதா? கண்ணாடியை போடு சொல்றேன். நம்ம பர்சனாலிட்டி பத்தி பேச போறாங்க, பொறாமப்படாத. சூப்பர். மாடு மேய்க்கிறதுக்கு தேவையான 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. ஆமா, நாங்க மாடு மேய்க்க போறோம். நீ அலெக்சாண்டர் வச்சிருந்த குதிரையை மேய்க்க போற. போவையா? ஓய் திடீர் எமோஷனல். என் நண்பனை யாரும் கலாச்சாரம் நம்மளால சும்மா இருக்க முடியாது. அப்படி சொல்ற என் செயலாளரே. இத புடி நான் எப்படி அட்டாக் பண்றது? புடிச்சுக்கிட்டே பேசலாம். கேப்ல மாடு மேய்க்க வர்றது. என்னண்ணே, ஓடி போன மாடு வந்துருச்சா வல்லையா? இல்ல போய், ஓடி போய் 1.5 நாள் ஆச்சு. மாடு இன்னும் வீடு வந்து சேர. விடுண்ண விடுண்ண, ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் மாதிரி. ஆசை 6 மணி நேரம் மோகம் 30 மணி நேரம். மொத்தம் 36 மணி நேரத்துல வந்து சேர்ந்துருமுனை. மாடா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும் பருவத்துக்கு வந்த உடனே அப்பப்ப கவனிச்சிடறேன். இல்லாட்டி பிடித்தேன் அசிங்கப்படுத்திட்டு போயிடறேன். வேணாம். 15 வயசுலயே கடி கொடுக்குறாங்க தெரிஞ்சதும் அழுதேன் பழமுனே. இன்னைக்கு ஒரு பிள்ளைய பத்திட்டு சந்தோஷமா இல்லையா? அண்ணே, நல்ல பெரிய இடமா தான் பாத்துருக்கீங்க. மாப்பிள்ள கூட ஒரு வழிக்கு நம்மளுக்கு சொந்தக்கார பயந்தேன். அப்படிங்களா? ஆனா நம்ம உள்ளதான் கொஞ்சம் சின்ன பிள்ளையா இருக்குங்க. எதுக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை யோசிச்சு பார்த்து முடிவெடுக்கணும்? ஆம்பளை பிள்ளை பத்திட்டுங்கிற திமிர்ல பேசுறியா? பொம்பளை பிள்ளை பெத்து அது தினம் பள்ளிக்கூட போகையிலையும் வரையிலையும் மடியில நெருப்பை கட்டிட்டு போடுற அவஸ்தை எங்களுக்கு தாண்டா தெரியும். எது சரி எது தப்புன்னு பொண்ணை பெத்தவங்களுக்கு தெரியும். நீ வந்த வேலை அதானே? ஆமாண்ணே. அதை முடிச்சிட்டு வா. அக்கா சொன்னா கேளுக்கா, நான் இன்னும் ஸ்கூல் கூட முடிக்கல. நீ யாவது போய் அப்பா கிட்ட பேசி புரிய வைக்கா. ஐயோ, ஏன் பேச்சுல இங்க எடுப்படுறதுப்பா? என்ன ஆள விடு. அக்கா ப்ளீஸ்க்கா, நீ யாவது போய் பேசுக்கா. என்னால முடிய முடியாது. இந்தா போய் போய் மாத்திட்டு வா. போன்றேன்ல, போன்னு சொல்றேன்ல, போடினா. நீங்க யாரும் பேச வேணாம், நானே போய் பேசிக்கிறேன். ஏய் நில்றி. ஏய் நீ வாடி. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். இன்னொரு முட்டை இங்க வர்றா. நமக்கே தெரியாம நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம பேனர் வச்சிருக்காங்க. மாப்பிள்ள துப்பாக்கினா தோட்டா இருக்கணும், பிளக்ஸ்னா நம்ம போட்டா இருக்கணும், இடையில வேற எவ்வளவு போட்டா இருக்க கூடாது. மாப்பிள்ள அத்தனை தூய். மாப்பிள்ள, இந்த பிள்ளைய நான் எங்கேயோ பாத்திருக்கீண்டா? ஆமாண்டா, டெய்லி பார்த்த முகர கட்டையா தான் இருக்கு. எங்க பார்த்தோம்? டேய், நம்ம சிவனாண்டி மகள் லதா பாண்டிடா. நேத்து நேரம் பள்ளிக்கூடம் போயிட்டு தெரிஞ்ச புள்ள, அது கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா? ரைட்டே. மாப்பிள்ள, நம்ம சங்கம் செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன். ஆமா மாப்பிள்ள, இவன் எப்படிதான்
பள்ளிக்கூடம் போற பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அப்புறம் பால்வாடிக்கு போற பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இப்படியே விட்டா நம்ம சிலுக்கு வார்பட்டி அழுக்கு வார்பட்டி ஆக்கிடுவாங்க மாப்பிள. பிடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட மாப்பிள, எனக்கு அந்த பிள்ளை கூட பிரச்சனை இல்ல மாப்பிள. இந்த நாலு பேர் மூஞ்சிய பார்த்தாதே ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு. விடக்கூடாது மாப்பிள, விடக்கூடாது. போடு போன சட்ட ஆலோசகர் இருக்கு. போன் போடுறதே சட்ட ஆலோசகர் தான்டா. சூப்பரா மாப்பிள. டேய், நீ எப்பட லாயரான? போன வாரம் தான் அப்ளிகேஷன் போட்டேன். கணம் அம்மா ஆய்வாளர் அவர்களே. சார், இது கோர்ட் இல்ல, போலீஸ் ஸ்டேஷன். வந்த விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. சாரா, இந்த வந்துட்டு மாப்ள. கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது மேடம், கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு எதிராக குற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. புத்தகம் சுமக்க வேண்டிய வயதிலே பிள்ளையை சுமக்கலாமா? இப்படியே போனால் பெண்களின் வளர்ச்சி என்னாவது, பெண்களின் முன்னேற்றம் தான் என்னாவது? இதை தட்டி கேட்க யாருமே இல்லையா? இந்த அம்மா மாதிரி ஃபைலும் பழசோ? ஐயோ, இதோ எங்கள் சியான் பாரதி மட்டும் இருந்திருந்தால் இவைகள் எல்லாம் நடந்திருக்குமா? பாரதி, நீ கண்ட புதுமை பெண்கள் எங்கே? நீ கண்ட புரட்சி பெண்கள் எங்கே? இங்கே. எக்ஸ்கியூஸ் மீ, மாப்பிள நம்மளுக்கு கொஞ்சம் என்ன மேடம் இப்படி பேசிட்டு இருக்காங்க? மேடம், 18 வயது மேல் உள்ள பெண்களுக்கு தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. ஆனா எங்க ஊர்ல அப்படியா பண்றாங்க? பள்ளிக்கூடம் போற பிள்ளை எல்லாம் முடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க மேடம். இதை தடுத்து நிறுத்துவீங்களா மாட்டீங்களா? தம்பி விடுப்பா, இதெல்லாம் அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம், அப்படிலாம் விட்டுற முடியாது. இதே 16 வயசு பிள்ளையை நாங்கள் கூட்டிட்டு வந்துட்டு சும்மா விடுவீங்களா? மைனர் பிள்ளையை கெடுத்து விட்டான்னு சொல்லி முட்டி முட்டி தட்டி உள்ள வச்சு பேப்பர்ல போட்டு அசிங்கப்படுத்தி விட மாட்டீங்க? இதே தாய் தப்ப செஞ்சாலும் தப்பு தப்பு தான் மேடம் சொல்றா. இதெல்லாம் நான் சொன்னா திருச்சிருவாங்கப்பா. நான் சொன்னா மட்டும் இப்ப இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவீங்களா மாட்டீங்களா? முடியாதுன்னா சொல்லுங்க, கமிஷனர் ஆபீஸுக்கு போறேன். என்ன விளையாடுறீங்களா? இவனோ ஒரு வெட்டி பையன் கம்ப்ளைண்ட் கொடுத்தானுங்கிறதுக்காக கல்யாணத்தை நிறுத்த வந்திருக்கீங்க அப்படிதானே? இத பாருங்க, எங்க குடும்பம் ரொம்ப கௌரவமான குடும்பம். நீங்கள வேற எவன் வந்தாலும் சிவனாண்டி வீட்டு கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியாது. கறிக்குளம் வாசம் மூக்க தொலைக்குதப்பா. எப்படி ஒரு 7-8 கடை வெட்டிருப்பாங்களா? ஏய், இதெல்லாம் பெரிய இடம் மாப்பிள. எப்படியும் 10-15 கடை வெட்டுவாங்க. 10 ரெண்டு எரும கடை மிஸ் பண்ணுவேன். சிவனாண்டி அந்த மாதிரி ஆளு. டே, அப்படி சன்லைட் இருக்குப்பா, பிளாக் ஆயிரும். யாவப்படுத்தின இருப்பா. நான் போறேன். சாப்பாடு கலையிறது மட்டும் நீ அடிச்சுக்கே முடியல மாப்பிள. கண்ணு நிக்காத மாப்பிள. ஐயா, உங்க வீட்டு கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணுங்கிறது எங்க நோக்கம் இல்ல. உங்க பொண்ணு மைனருங்க. எங்க பொண்ணு மைனரா மேஜரானு எங்களுக்கு தெரியும். கவர்மெண்ட் 1008 சட்டத்தை போடு. எல்லாத்துக்கும் எங்களால தலையாட்டிட்டு இருக்க முடியாது. நாளைக்கு பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒன்று நடந்து என் கௌரவம் போயிடுச்சுன்னா உங்கள் கவர்மெண்ட்டை வந்து என் கௌரவத்தை திருப்பி கொடுக்க. பொண்ணை பெற்றவங்களுக்கு தெரியுமா எப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு? ஐயா, கம்ப்ளைண்ட் வரலனா நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன்யா. இன்னைக்கு அவன் ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறதில்ல. எங்கேயாவது எதையாவது ஃபோனை போட்டு எதையாவது சொல்லி விட்டுறான். ஐயா, இன்னைக்கு நான் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தலனா அடுத்த 5 கமிஷன் ஆஃபீஸுக்கு என்னை பற்றி கம்ப்ளைண்ட் போகும். அங்க என்ன வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க? சீக்கிரம் வந்து ஜோத்த போடுன. பாசி தாங்க மாட்டோம்ல. ஏப்பா சமையல்காரர், குழம்புல மேலாக்க மதக்கிற கொழுப்பு அள்ளிட்டு வந்துடாம நல்ல கரண்டிய கீழே விட்டு கறியா அள்ளிட்டு வா. ஏப்பா, ஏய், அப்ப அவன் என்ன கவலையில இருக்கியா? இங்க கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு தெரியல. நீங்க நடானா? நாங்களும் சொல்றோம், இங்க கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு தெரியல. சீக்கிரம் ஜோத்த போட்டுனா சட்டுப்பட்டு சாப்பிட்டு கிளம்புவோம்ல. இந்த கல்யாணம் நல்லா நடக்கணும்னு சிவனாண்டிக்கு கவலை, இந்த கறியை பூரா நல்லா சாப்பிட்டு கொடுக்கணும்னு எங்களுக்கு கவலை. போய் கறி எடுத்துட்டு வா, கோ. சரியான சோத்து செட்டியா இருப்பாங்க போல இருக்கு. கோன்றே கோவிச்சுக்கிட்டு சாப்பிடாம போயிருவோம். நீங்களே இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டீங்கன்னா காதும் காதும் வச்ச மாதிரி இந்த விஷயம் நமக்குள்ள முடிஞ்சு போயிடும். இதுவே கமிஷனர்ட்டையும் கலெக்டர்ட்டையும் விஷயம் போயிடுச்சுன்னா எங்க கண்ட்ரோல் மீறி போயிடும். அப்புறம் உங்களை கைது பண்ண வேண்டியிருக்கும். அது டிவி, பேப்பரு, கீப்பரு, லோக்கல் சேனல் வரைக்கும் உங்க பேரு கெட்டு போயிடுயா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஏன் நரம்பு தளர்ச்சியா? ஏன் இல்லை, அடுத்து வந்து ஒரு அழுவிக்க கை இப்படி நடுங்குது. நல்ல அழுவிட என் டோமோட்டா சாத்தி வர. அப்படி போ, அப்படி ஆளுகளை பாரு. ஒரு டீசன்ட் வேணா நல்ல ஆடு குறும்பாடு நினைக்கிறேன். எலும்பு அப்படி கொண்டு போயிட வேண்டியது. வாயா, இந்த கறி குழம்ப நல்ல அந்த தொட்டியில் ஊத்தணும். என்னங்கடா கறி குழம்பு சாம்பாரை ஊத்துறீங்க? சோத்துல சாம்பாரா? அப்ப கறி குழம்பு
கறிக்குழம்பா? நாங்க எப்படா கறிக்குழம்பு ஊத்துறோம்னு சொன்னோம்? நீங்களா நினைச்சுக்கிட்டா அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியுமா? ஏன்டா இந்த சாம்பார்களை சாப்பிடறதுக்கு நான் ஏன் இங்க வரேன்? என் வீட்டுக்கே போறேன்டா. அங்க வரட்டி விட்டாங்க இங்க வந்த போற இடத்துல எல்லாம் புரட்ட எதிர்பார்க்கறது. மாப்பிள, எங்க அம்மா மேல சத்தியமா கறிக்குழம்பு வாசம் வந்துச்சு மாப்பிள. விடுறா, கடவுள் நீங்க நமக்குன்னு ஒதுக்கின உணவு இந்த சாம்பார். சிவனாணி விட்டு கல்யாணம் நின்னு போச்சு. இனி ரொம்ப லேட்ரா. எவன்டா விசில் அடிச்சது? எட்டி மிதிச்சிருவாமா? நம்மளை விட எவனை ஹாப்பியா இருக்கா மாப்ள? நம்ம சங்கத்து உறுப்பினரா தான் இருக்கும். அவனுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருவோம். தேங்க்யூ ஐயா. என் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து கல்யாணத்தை நிறுத்திக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. நான் கிளம்புறையா? ஒரு நிமிஷம். உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுத்த அந்த கல்யாணத்தை நிறுத்தினேன். நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். சொல்லுங்கய்யா. இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு? அதை மட்டும் சொன்னீங்கன்னா போதும். சாரிங்கய்யா, என்கிட்ட அதை மட்டும் கேட்காதீங்க. நானும் சொல்லக்கூடாது. இன்னைக்கெல்லாம் இந்த விஷயம் உங்களுக்கு தப்பா படலாம், நாளைக்கு இதுவே உங்களுக்கு நல்லதா தோணும். வரேங்கய்யா. இந்த இலையில நல்லா வெள்ளாட்டங்கறியா அள்ளி வச்சாங்க பாரு. வாய வலிக்குதுரா. முதல்ல வீட்டுக்கு போய் ஊறு வச்சு சோப்பை வாங்கி கைய சுத்தமா கழுவனுண்டா. ஒரு கோடி செலவழிச்சு கல்யாணம் நின்று வச்சப்ப. ஒரு கோடி? ஒரு கோடி பே. நீ பாத்த? ஆமாப்ப, ஒரு கோடி பே. இந்த இத்து போன நாள் வாழத்தாருக்கு ஒரு கோடி ரூபா வகுத்தரிச்சப்ப. ஒரு கோடி போய் சாம்பார் சோறு தின்னு போறேன். செவனாண்டி கலப்பி விட்டதா இருக்கும்டா. பாத்தீங்களா முதலாளி எப்படி குத்தி காட்டி பேசிட்டு போறாங்கன்னு? எனக்கு என்னமோ இவங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. கண்டிப்பா அவங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. என்ன டேய், நீ சும்மா இருடா. இவளுக கிடக்குறானுங்க சுண்டக்கா பசங்க. திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் எங்கேன்னு கேட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு கேப்பானுங்க. போயும் போயும் இவளுகளாவது போலீஸ் ஸ்டேஷன் போறதாவது வேலையை பாடுறா. எனக்கு கூலுமாய் மேலதான் டவுட். காலையில என்னைய பார்த்ததுமே நான் யாருன்னு பல பேருக்கு காட்ட வேண்டியிருக்கு. சாட வச்சிட்டு போனாப்பா. அஞ்சு பாரு. ரொம்ப நன்றி மேடம். எவன்னு தெரியட்ட மாப்பிள அன்னைக்கு இருக்கு அவனுக்கு கத்தியா கடப்பாரியான்னு. நல்ல வேலை, இனிமே இந்த ட்ரெஸ் போட முடியாதுன்னு நினைச்சேன், தப்பிச்சிட்டேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி. உன் சந்தோஷத்துக்கு காரணம் யாருன்னு தெரியுமா? யாரு? போஸ் பாண்டி தான். என்ன சார் நடக்குது இந்த நாட்டுல? அதிகாரிகள்லாம் இருக்கீங்களா இல்லையா? அன்னைக்கு கல்யாண பேனர் பார்த்து போலீஸ்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நான் என்ன போகும்போது வரும்போது பார்த்து பார்த்து சிரிச்சிட்டு போற? சைட் அடிக்கிறியா? என் கல்யாணத்தை நிறுத்தினது நீ தானே தெரிஞ்சிச்சு. அதான் தேங்க்ஸ் சொல்லாம்னு தான் பார்த்துக்கிட்டே. ஹலோ, இந்த ஊருக்குள்ள நான் தான் உன் கல்யாணத்தை நிறுத்தினேன்னு சொல்லிட்டு தெரியாத? ஏன்னா நமக்கு விளம்பரம் பிடிக்காது. என்னங்க ஃப்ரெண்டு, ஒன்று மீட்டா? கல்யாணத்தை நிறுத்தினதே உன்னை கொரியர் வேலை பக்க வைக்கத்தானே. இப்படியெல்லாம் கீழ கடந்த பேப்பர்ல லவ் லெட்டர் கொடுத்தா எனக்கு பிடிக்காது. டீச்சருக்கு பிடிக்காது. டீச்சருக்கு பிடிக்காதுல? தென் ஹவ் டு டு தி கெமிஸ்ட்ரி, தி பித்தகோரஸ் தியரம். கிரீட்டிங் கார்டு வாங்கி சாக்லேட் வச்சு கொடு. குடுக்குறேன். கிரீட்டிங் கார்டு சாக்லேட்டா? காஸ்ட்லியா இருக்கும் போலயே. என்னடா என்னடா
போறேன் சரி டீச்சர்ட்ட குடுத்தியா? ம் குடுத்துட்டேன். அவங்களும் பதில் கொண்டு கொடுத்தாங்க. சரி மறுபடியும் உன கல்யாணம் பண்றாங்களா என்ன? கல்யாணம் எனக்கு இல்ல, கல்யாணி டீச்சர். ஓகே கல்யாணி டீச்சர்க்கா. ஊரத் தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன். கண்மணி ஏன் கண்மணி, பிறந்திருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி ஏன் கண்மணி. பச்சை குழந்தை இன்னும் பாலூத்தி வளர்த்த பால குடிச்சுட்டு பாம்பாக கொத்து தடி. என்ன தலைவர், டீச்சர் நட்டை கலட்டி விட்டு போயிட்டாளா? டேய், விடிய காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போறவனோ பொண்ணு கலட்டி விட்டவனோ ஃபீல் பண்றவனோ நம்ம சங்கத்திலே இருக்கக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுதுரா. நாங்கெல்லாம் 10 வயசா இருக்கும் போதே பத்மினியை பிக்கப் பண்ணவங்க. அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி, ஊர்ல திருவிழாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, வா போய் சங்க வேலையை கவனிப்போம். சங்க வேலைகள் எஸ், நமக்கு அதுதான்ப்பா முக்கியம். டே, இந்த பிள்ளைய வாழ்த்தி ஒரு பேனர் அடிச்சு விட்டுறா. நம்ம போட்டா கொஞ்சம் பெருசா போறோம். இங்கிலீஷ் டீச்சருங்கிறதுனால நமக்கு ஷேக்ஸ்பியர் கேட்ட போட்டு விட்டுறா. வாங்க சோழ, வாங்க உட்காருங்க. எல்லாம் உட்காரு உட்காருங்க. அட உட்காருங்கப்பா. முடிவெடுத்ததுக்கு அப்புறம் இது சொட்டை அது நொட்டை வந்து தண்ணி போட்டு தகராறு பண்ணப்படாது. நாங்கள் என்னத்த சொல்ல போகிறோம் சிவனாண்டி, இந்த ஊரில் கூடுதலோ குறைச்சலோ நல்லதோ கெட்டதோ நீ தானப்பா அனுசரித்து எழுதிட்டு போகிற. அதனால் நீ ஒரு என்ன முடிவு எடுத்தாலும் எங்களுக்கு சமம் தானப்பா. சரி, வழக்கம் போல தான். வீட்டுக்கு 500 ரூபா வரி போடுறோம். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வானம் வேடிக்கை, சனிக்கிழமை தீச்சட்டி முளைப்பாரி அம்மன் ஊர்வலம், அன்னைக்கு ராத்திரி வள்ளி திருமணம் நாடகம். சூப்பர்ப்பா, இதாப்பா கரெக்ட். ஏய் வேற என்னப்பா, கோயில் பேச்சு முடிஞ்சு போச்சு, வீட்டுக்கு கிளம்புங்க. போ போ கிளம்பு கிளம்பு. நீங்களா பேசி முடிச்சுட்டா எப்படி? உட்காருங்க உட்காருங்க. என்னப்பா மறுபடி முதல்ல இருந்தா? ஆமா, அவங்களா கூப்பிட வேண்டாமா? நாரப்பா கூப்பிடணும் இருக்கு. நீ அதான்டா வருத்தப்படாத வாலிபர் சங்கம், கூப்பிட்டாதான் கூட்டத்துல கலந்துக்குவேன்னு டீசெண்டா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாரு. அவங்களாம திருவிழா நடந்துருமா இல்ல நடக்கதா விட்டுருவாங்களா? ஆமா பை, சந்தோஷமா இருக்கிற இடத்துல சாணி கொண்டு வரது மாதிரி ஆகி போயிட. அவங்களும் கூப்பிட்டு பேசுங்கப்பா. இல்லை வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வாங்கடா. சர்க்கஸ்னா சிங்கம் இருக்கணும், சபைனா எங்க சங்கம் இருக்கணும். சொல்லுங்கப்பா, எதுவும் பிரச்சனையா? பஞ்சாயத்துல தீர்ப்பு எதுவும் சொல்லணுமா? டேய், முதல்ல கண்ணாடிய கலட்டுங்கடா, தாங்க முடியலடா. பொறாம கேட்டீங்கல்ல முடிவா என்ன சொல்றது? நம்ம ஊரோட சின்ன ஒரு சின்னால பட்டிக்காரங்க, அவங்க ஆடலும் பாடல் நிகழ்ச்சி நடத்தல,
ஏன் இந்த பூச்சிப்பட்டிக்காரங்க நடத்தின ஆடலும் பாடல் நிகழ்ச்சியை பத்தி இந்த ஊரே ஒரு வாரம் பேசிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? ஒரு ஆடலும் பாடல் நிகழ்ச்சி பாக்குறதுக்கு ஊர் ஊரா தெரு திருவாயா போறது? இந்த வாட்டி ஆடலும் பாடல் நிகழ்ச்சியை தடை பண்ணீங்கன்னா எனக்கு இந்த நாட்டை விட்டு போற தர வழி இல்லையா? பின் என்னடா இந்த ஊர் பேர்ல சிலுக்க வச்சுக்கிட்டு ஒரு கிளிகளு பிள்ளைனா எப்படி? இது எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு ஒரு இன்சல்ட்யா? நாங்க என்ன திண்டுக்கல் ரீட்டா வீட்டுக்கு கூட்டு போறதுக்கா கேட்டோம்? உங்களுக்காக தானியா? இதோ இந்த கிழவனுக்காக, இதோ இந்த சின்ன பையனுக்காக, வருங்கால இளைஞர்களுக்காகயா? ஏண்டா லேட்டு? சரி குடி மாப்பிள்ள, நம்மள கொஞ்சம் சரின்னு சொல்லுங்கப்பா. திண்டுக்கல் ரீட்டாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நானும் முடிவு பண்ணிட்டேன்டா இதுக்கப்புறம் உன் கூட சேரக்கூடாதுன்னு போட காமெடி. எனக்கு தெரியுமா காதலோட அருமை? வில்லனுக்கு தெரிய முடியே. தன்ன கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஏ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும். நீ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும். ரோஜா ரோஜா கலர் பொம்மி உனக்கு யாரு மம்மி? ரோஜா கலர் பொம்மி உனக்கு யாரு மம்மி? ஏ நில்லடி அவளுக்கு நான் சபாஷ் போடணும். நீ நில்லடி அவளுக்கு நான் சபாஷ் போடணும். ஊதா ஊதா மத்தவங்க நடந்து போனா விதி வெறும் வீதி. நீ தெருவில் நடந்து போனா எனக்கு செய்தி தலைப்பு செய்தி. மத்தவங்க சிரிப்ப பார்த்தா ஓகே வெறும் ஓகே.
நீ சிரிச்சு பேசும்போது எனக்கு வந்துடுதே சீக்கே. மத்தவங்க அழகு எல்லாம் மொத்தத்துல ஒரு போர், சிங்காரிவோ அழகு தானே போதையே தும்பீரு பீரு குலிங்கன பீரு. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏத்தம் அழைத்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கும் அஞ்சல் அரைத்து பணிபுரிந்தாயா? மானங்கெட்டவனே, நீ உரசி போன பிறகு பார்த்தா காலி ஐயம் காலி. மத்தவங்க கடந்து போனா தூசி வெறும் தூசி, நீ கடந்து போக பரவும் குளிர் ஏசி விண்டோ ஏசி. மத்தவங்க கண்ணுக்கெல்லாம் சிமாட்டி நீ சேட்ட சேட்ட, என்னோடைய கண்ணுக்கு நீ எப்பவுமே காதல் கோட்ட. நீ பாட்டுறேன் பாட்ட. தேங்க்ஸ்யா. ஊதா 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 கலர் ரிப்பன், உனக்கு யாரு அப்பன்? ஊதா கலர் ரிப்பன், உனக்கு யாரு அப்பன்? நீ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும், நீ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும். ஊதா ஊதா ஊதா. நீங்கள் அவளுடன் நிர்பத்துக் கொண்டிருக்கும் திண்டுக்கல் ரிட்டாவின் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி. பாசா பாஸ் ஆக வேண்டிய வயசுல பாசா. திண்டுக்கல் ரீட்டா வந்துருச்சா? ஏன்டா இவனுக்கு ஆம்புலன்ஸ் வந்துருச்சாடா? பாஸ் ரீட்டா வந்தா மட்டும் உனக்கனையா வந்துரு போகுது. அந்த கட்டையை பார்த்தா தான் அந்த கட்டை வேகும். ஒரு லிட்டர் பெட்ரோல் வாங்கி ஊத்துனா அந்த கட்டை எப்படி வேகும்னு பாக்குறியா? போயா, போய் லோ ஆங்கில உட்காந்து பாரு. ரொம்ப நேரமா நிக்கிறப்பா பேசாம போறியா? பண்ணாடி சொல்லிடுவா. ஏய் போசே போசே, ப்ளீஸ் 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 போசே, போய் புள்ள குடி பண்ணி வையா. போய் அடச்சே, ஐயோ. ஹலோ, மூட வேண்டியது நாங்க. அந்த பழக்கம் தான் உங்களுக்கு இல்லையே. ஏங்க சீக்கிரம் ரெடி ஆயிவாங்க, வெளிய எல்லாம் கத்துறாங்க. கொஞ்சம் விட்டு அவங்க இருக்க வரைக்கும் கூரைய பிடிச்சு உள்ள வந்துருவாங்க போல. நீ ஜிகி ஜிகிந்தா இருக்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குத்தாட்டம் போடுவோமா? போங்க, எனக்கு ஒரே வெக்க வெக்கமா வருது. ரத்தம் இல்லையா? நீங்க மட்டும் பாருங்கடா, மத்தவங்க தான் பாப்பாங்க. ஹலோ ஹலோ, செக் செக், 1 2 3. அட மியூ. ஒர்க் ஆகல, ஆனா நல்லா வேலை செய்யுது. ஏய் அப்படியே பேஸ் வையா, அப்படியே ஏத்து 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 ஏத்து. கோவம் வருதா? அப்படியே கம்மி பண்ணியா, கம்மி பண்ணியா, கம்மி பண்ணு, கம்மி பண்ணு, கம்மி பண்ணு. அப்படியே அப்படியே லெவலா வையே, லெவல்ல. அவன் கிடக்குறேன். முதல்ல டீயை குடியா? என்னையா டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? டீயை குடிச்சின்னா கொளுத்தி போடும் பாத்துக்க. வேலை நேரத்துல டீ, இந்த ஸ்டீரியோ 3D ஆரோ 3D டிடிஎச் என்ன எல்லாம் இருக்குமே, அதெல்லாம் இருக்கா இல்லையா? எல்லாம் இருக்கு. என்னத்த கிழிச்சி வாங்க, ஒன்னும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஹலோ ஹலோ ஹலோ, ஐயா அவனுக்கு டிடிஎச் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாப்ள, நான் பாத்துக்கிறேன் மாப்ள. நீ பண்றியா? சூப்பரா, இப்ப பாரு. ஹலோ ஹலோ, செக் செக். அப்படியே வந்து கீழே 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 கம்மி பண்ணியாச்சு மாப்ள. அப்படியே கொஞ்சம் அப்படியே அப்படியே லெவல் பண்ண, லெவல் பண்ண, லெவல் பண்ண. அப்படியே ஹலோ ஹலோ ஹலோ, லேட்டஸ்ட் ஸ்மைல் வர. சூப்பரா மாப்ள. கத்துக்கையா? அவன் பத்து வருஷமா பழைய மைக் செட் வச்சுட்டு மூஞ்சி எப்ப பார்த்தாலும் உருன்னு வச்சுக்கிட்டு ஆளா பாரு. உட்காருங்க. இப்பதான் சட்டைய மாத்தின. கண்டுக்காத மண்டையில எதுவும் அடிச்சிட்டாங்களா? காலையில கூட சட்டை இல்லாம தான் தெரிவான்னு நினைக்கிறேன். ஹலோ டோங்கிரிகோஸ், இது அப்படியே படிச்சு மேடையில் நம்மளை பில்டப் பண்ண. மேடையில் தானே இருந்த, நீயே படிச்சுக்க வேண்டியதானே. பாத்தியா, இதுக்கு உள்ளூர் மைக் செட்டுக்காரன் வைக்க கூடாதுன்றது. மாப்பிள்ள கூட உன்னை எப்படி நான் பில்டப் பண்றேன்னு பாரு. அமைதி அமைதி. இந்த நிகழ்ச்சியை தூக்கி வைப்ப, மணிக்கவும் துவக்கி வைப்பதற்காக இந்த சுத்து வட்டாரத்தின் இமயம்
நம் சிலுக்கு வருபட்டின் சிகரம் வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவர் போஸ்பாண்டியே. பேசிருங்க. காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை பொன்னாக்கும் என்ன தருமை விவசாய பெருங்குடி மக்களே. வீட்டில் படிக்கிறேன்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கும் சிறுசுங்களே, எப்ப வேணாலும் போயிடுவோம் போல இருக்கும் பெருசுங்களே, இளைஞர்களை கவர்வதற்கென்றே கலர் கலர் பவுடர் பூசிக்கொண்டு வந்திருக்கும் இளங்கிகளே, என்ன இதுக்கும் கை தட்டுறாளுங்க, மற்றும் மீசைக்காரர்களே அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பது எங்களுடைய வருத்தப்படாத வாலிபர் சங்கம் சில்லுக்கு வார்பட்டே. அதாவது கட்டுக்கடங்காமல் காத்திருக்கும் கல்லணை வெள்ளம் போல் திரண்டிருக்கும் என தருமை மக்களை குசிப்படுத்த வந்திருக்கும் திண்டுக்கல் ரீட்டாவின் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது எங்கள் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் மகிழ்ச்சியுடனும் ஆணவத்துடனும் தெரிவித்துக் கொள்கிறோம். பல தடைகளை கடந்து இந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த இடத்துல நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். வாய் கொளறதா இல்லையா, தண்ணி குடிக்கலாமா இல்லையா? எங்கடா, எக்ஸ்கியூஸ் மீ, நோ பாய்சன். அதாவது இன்னும் நிறைய நிறைய விஷயங்களை உங்களிடம் நான் பேச ஆசைப்படுகிறேன். திண்டுக்கல் ரீட்டாவா, வர சொல்லுங்கடா, வர சொல்லுங்கடா. திண்டுக்கல் ரீட்டா அப்புறமா பேசு. அடுத்ததாக வரும் பாடல் நாடி நரம்புகளை எல்லாம் சுண்டி இழுக்கும், ரத்தங்களை உறைய வைக்கும். நேரம் அல்ல நேரம் நெஞ்சில் பாயுது, காமந்திடும் பாணம் சீதனம்மா, சீதனம்மா, ஆமாமா.
எனக்கு ஒரு தங்கச்சி இருந்திருந்தா இதெல்லாம் செய்ய மாட்டேனா? நீ எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தானே. நீ எனக்கு செஞ்ச உதவிக்கு ஒரு சின்ன கைமாறு. அது இல்லைண்ணே, உங்க ஊர் திருவிழாவை நல்லபடியா பாதுகாப்பா நடத்தி கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. கடமைக்கு எதுக்குண்ணா இந்த கைமாறலாம்? சார சொல்றேன் தங்கச்சி, என் குடும்பத்தில் நிறைய வசதி இருக்கு, ஆனா யாருமே பத்தாம் கிளாஸ் தாண்டல. இன்னைக்கு என் பொண்ணு 12ஆம் கிளாஸ்ல அடி எடுத்து வச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க்ல பாஸ் பண்ணிருக்கானா, அது காரணம் யாரு? நீ தானா? நீ மட்டும் அன்னைக்கு அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தலன்னு வச்சுக்க, அவ எவ்வளவு தூரம் வந்திருப்பாளா? அண்ணே நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே, எனக்கு அதுவே போதும்ண்ணே. ஆனா நீங்க நன்றி சொல்றதா இருந்தா அந்த போஸ் பாண்டிக்கு சொல்லுங்கண்ணே. போஸ் பாண்டி? தங்கமான பையன் தரமான பையனாச்சே. ஆமாண்ணே, உங்க பொண்ணு கல்யாணத்தை கம்ப்ளைண்ட் கொடுத்து நிறுத்த சொன்னதே அந்த போஸ் பாண்டி தானே. அந்த பையன் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல தான் நானே உங்க வீட்டுக்கு வந்து கல்யாணத்தை நிறுத்தினேன். சரி நான் வரேண்ணே. நான் அன்னைக்கே சொன்னேன் நினைக்கும் போது மூட்டையா கட்டி அவன கம்பாயில எறியணும். என்ன சிவராட்டி சொல்ற? நுரையீரல் பஞ்சு போன்ற மென்மையானது, இவற்றை நாம் முறையாக பராமரிப்பதில்லை. புகைப்பிடிக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஆண்டுதோறும் சேமித்து பார்த்தால் எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுகிறது. இது மிகவும் கொடிய நோய் தரக்கூடியவை, மிகவும் கொடிய நோய். சங்க அக்கவுண்ட்ல இருந்து 40 லட்சம் டாப் போட்டு வர்றா. இன்கம் டாக்ஸ் ரைட் மாப்ள, அப்புறம் கூப்பிடுறேன். மியாவ். என்ன நேரத்துல இந்த பக்கம் கடைக்கு கோன் வாங்க போறோம். வேற நைட் நேரத்துல கோன் ஐசா? ஐஸ் கோன் இல்ல, மருதாணி கோன் வாங்க போறோம். வாங்கி உன் மூஞ்சில கொஞ்சம் போட்டுக்க, அப்படியாவது சவப்பாவறியான்னு பார்க்கலாம். உங்கிட்ட நான் பேசவே இல்ல. ஹலோ மியாவ், மே ஐ ஹெல்ப் யூ? நோ தேங்க்ஸ். அட மிஸ்ஸஸ் போஸ் பாண்டி இங்கிலீஷ் எல்லாம் பேசுதப்பா. என்ன பண்ற? பால் பேச்சுக்கிட்டு இருக்கேன், நீ வரையடா. டேய் எங்கடா வேணும் உனக்கு? 10 ரூபாய் சாக்லேட் ஒன்னு எடு. பட்டாணி தானே வாங்கி திம்பீங்க, புதுசா 10 ரூபாய் சாக்லேட் கேக்குற? மண்டைய போடுற வயசுல மளிகை கடை நடத்திக்கிட்டு போட்டோம். இதை எடுத்துக்கலாம்ல, நல்லா தானே இருக்கு. எங்களுக்கு தெரியும். நான் கூட உன்னை ரொம்ப சின்ன பிள்ளைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா சேலையில பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓப்பனா சொல்றேன், விழுந்துட்டேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியும். யார் சொன்னா உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு? அடிப்பாவி, அப்புறம் அதுக்கு போகும்போது வரும்போது என்ன திங்கிற மாதிரி பாத்தியா? என் பார்வையே அப்படித்தான். அப்புறம் நான் வாங்கி கொடுத்த ரிப்பன்ல மட்டும் ஜட போட்டு வந்தியா? இப்படி எல்லாம் நீ பேசுவேன்னு தெரிஞ்சிருந்தா அந்த ரிப்பனை கட்டிருக்கவே மாட்டேன். தெரியாம கட்டினதுக்கு சாரி. போதுமா? லதாபாண்டி, டேய் டேய் லதாபாண்டி, சரி நீ தான் போஸ் லவ் பண்றீல, அந்த டிசைன் எடுக்க வேண்டியதானே? நான் அவன லவ் பண்றேன்டா, ஆனா நம்ம அதை காட்டிக் கூடாது. ஏண்டி? எங்கிட்டயே டீச்சருக்கு லவ் லெட்டர் கொடுக்க சொல்லி என்ன வெறுப்பதுனால இப்போ நம்ம பின்னாடியே அலையட்டும். இப்படி அலையட்டும் அலையட்டும் நினைச்சிட்டு நாம இருப்போம். அவங்க இது தேராது மாப்பிள்ளை ஜம்ப் பண்ணிடுவாங்கடி. அந்த திறமையெல்லாம் நம்ம ஆளு கிட்ட கிடையாது. இந்நேரம் மாப்பிள்ள சோக பாட்டு கேட்டுக்கிட்டு திரிவான் பாரு. மறிக்கொழுந்தே மல்லிகப்பூவே, மறிக்கொழுந்தே மல்லிகப்பூவே, மாமா மக பிடிக்கலையா? தம்பி ஒரு போன் போடணும், போனை கூட. பேலன்ஸ் இல்லை.
பேலன்ஸ் இல்லாம எதுக்குடா வெள்ளையா சட்டை போட்டிருக்க? உள்ள ஜட்டி கூட தான் வெள்ளையா போட்டிருக்கேன், பாக்குறியா? அப்போ ஓ குடல உருவுனா அதுவும் வெள்ளையா தான் இருக்குமா? குடல உருவியா? காப்பாத்த முடிஞ்சது இல்ல. என்ன ஆயிருக்க? இவன் அங்கேயே போட்டு தள்ளிருப்பாங்க. ஓ மாயங்கிட்ட சொல்லி வை மொக்க, தேவையில்லாம கண்டவங்கிட்ட எல்லாம் ஏழு எடுத்து திரியற. ஊருக்குள்ள ஆயிரம் பேர் ஆயிரம் விஷயம் பண்ணுவாங்க, நமக்கு எதுக்கு வம்பன ஒதுங்கி போயிடணும்டா? கரெக்ட் சார். ஓடி புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு அடிச்சு போட்டு போனவங்க நாளைக்கு கொலையும் கூட பண்ணலாம். கொஞ்சம் கோணாரு சொல்லி வை மொக்க, ஒவ்வொரு தடவையும் நானா வந்து காப்பாத்திக்கிட்டு இருக்க முடியும்? என்னானே போனா போகணும், ஒரே போடா போட்டு தள்ளாம கோளாறு சொல்லிட்டு வர. ஏய் முதல்ல சொல்லி பார்ப்போம், அடிச்சு பார்ப்போம், கேட்கலன்னு வச்சுக்க. நீ சொன்ன பாரு, அதுக்கு ஒரு நேரம் வரும். வண்டி எடு. எதுக்குப்பா அப்படி எல்லாம் செய்யற? ஆளு வச்சு அடிக்கிற அளவுக்கு அப்படி யாருப்பா உனக்கு எதிரி? எனக்கு வேர்ல்டு பூரா 1008 எதிரி இருக்காங்க இல்லைன்னு சொல்லல, ஆனா ஆள் வச்சு அடிக்கிற அளவுக்கு எதிரி அந்த பொறாம்பத்தியா அவன் தான். அடா பாவி, ஆள் வச்சு அடிச்சதும் இல்லாம நல்லவன் மாதிரி இல்ல வந்து பேசிட்டு போறான், அவனை சும்மா விட கூடாதுடா. எப்பா நீ இப்படி பேசுற? சொல்லிட்டு இல்ல, நாளைக்கு அந்த ஆள் தோட்டத்து பக்கம் வரும்போது அங்க பொதக்குழி வெட்டி வச்சு அது மேல இலையெல்லாம் போட்டு மூடி வச்சு அந்த குழிக்குள்ள உள்ள வச்சிருந்த பள்ளிக்கூடத்து பசங்க மாதிரி பேசிக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறதுனாலதான் ஆளு வச்சு அடிக்கிறாங்க. டே அந்த சவனாண்டி உசுறு குசுறான்னு நினைக்கிறான, தூக்குடா. மெதுவா திரும்புடா. Let's go. Mr. Kodi, please listen. It is very dangerous place. அக்யூரட்டா போறேன், ஏற்கனவே வந்து. டேய் 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 டேய், நான் இல்ல, யாருமே இல்லையே. வா போடா, உங்க போங்கப்பா போங்க. இப்போ பார் என்ன இளவு, சொம்பு நெலிஞ்சு போச்சுடா. கம், பேச மாட்டேன். கம், நான் வாடான்னு அர்த்தம்டா. நம்ம தேடி வந்த செவனாண்டி உசுறு தூங்கிக்கிட்டு இருக்கு. என்ன, தூக்கிடுவோமா? எஸ் பாஸ். செத்தான் சிவனாண்டி. தேங்க்யூ யா. என்ன பண்ண போறேன், எங்கடா போற? டேய் இதெல்லாம் நம்ம சங்க செட்டு உள்ள இல்லடா. இனிமே சங்கமே இல்லடா. செவனாண்டி முழிச்சாண்டா என்கொரிய இல்ல, ஸ்ட்ரைட்டா என்கவுண்டர் தான். ஐயோ, யோ சிவனாண்டி, நீ வெத்த மகளாயா இது? ஐயோ இம்பூட்டு அழகா இருக்காளே. அடிப்பாவி,
நான் எடுத்து கொடுத்தப்ப வேணாம் வேணான்னு வீராப்பா தள்ளி விட்டுட்டு இப்போ அதே டிசைனை போட்டிருக்கியா? ரைட்டு. டேய் போஸ் பாண்டி, லதா பாண்டி மனசில் ஏதோ ஒரு மூலையில் நீயும் வாழ்ந்துக்கிட்டு தாண்டா இருக்க. யோ சிவனாண்டி, இதை காட்டித்தானே என்னை 5 நிமிஷம் பேதியாக வச்ச. இந்த வந்துட்டியா, உன்னை ஒரே படா போட்டு தள்ளுறியா, உன் மண்டை செதற திரும்பிட்டாண்டா. ஓசியில ஓடுற படம் தானே மாப்பிள்ள, யாரு பார்த்தான்னு குண்டும் பார்த்துக்க பொறாம பிடிச்சவைய. இந்த பக்கம் டாக் இருக்குடா. ஐயோ பாவண்ட, அங்கிட்டு ஓடியாந்துரு. சிவநாண்டி சிவநாண்டி. ஏய் ஸ்டாப் இட். ஐயோ துப்பாக்கி, வரலஜிமி என்னடி கொண்டா விடுற துப்பாக்கி? எங்க துப்பாக்கியா? எனக்கு தெரியல. அசால்டா திரும்பட இங்க வா. ராத்திரி செவத்துல மாட்டிருந்த துப்பாக்கிய காலையில காணோம்னா அதுக்கு என்ன கால் முளைச்சு வாக்கிங் போயிருச்சா? ஆமாங்க, நான் தான் துப்பாக்கியை தூக்கிட்டு அந்த விளங்காத 4 பேரோட வேட்டைக்கு போய் வெறுங்கையோட வீட்டுக்கு வரேன் பாருங்க. வெறுங்கையோடையா? எடி துப்பாக்கி காணாம போச்சுங்கிற டென்ஷன்ல இருக்கா? வெறுங்கையோட. ஐ மேங்கோ, அக்புக்கு இலக்கணம் பார்த்த அந்த 4 பேரை பார்த்து விளங்காத 4 பேர் சொல்றியா? துப்பாக்கி இல்லாம வாழ முடியாது. கேதுக்கிற உனக்கு சாட்டு பாரு துப்பாக்கிக்கு. துப்பாக்கிய காணா என்னடா போஸ்? ஐயோ என்னங்க என்னங்க, வேணங்க. லட்சுமி இம்மன் உனக்கு அம்புட்டு பாசமா? ஆமாங்க, நீங்க வேட்டுக்காரருங்கிறதுக்கு அடையாளம் இது ஒண்ணு தாங்க இருக்கு. இதையும் நீங்க உடைச்சிட்டீங்கன்னா தயவு செஞ்சு உடைச்சு. என்னப்பா என்னாச்சு? துப்பாக்கி பாத்தியா? துப்பாக்கி பாத்தேன்பா, விஜய் படம் நல்லா இருந்துச்சு. ஏன்பா நீங்க இன்னும் பாக்கலையா? அடராமா, வாக்கப்பட்டு வந்தவதா விருசம் பழம்னா வயித்துல போறதும் வாழை பழமா இருக்கு. என்னமா என்னாச்சு? துப்பாக்கிய காணுமா? இந்நேரம் என் துப்பாக்கி அவங்க கையில சிக்கிட்டு என்ன பாடுபடுதுன்னு தெரியலையே. போச்சு போச்சு துப்பாக்கி போச்சு. கோயந்தா கோயந்தா பேசாம துப்பாக்கியை காணும்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? நங்க 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 மண்டல் நார் போட தேடி உங்கள புத்தி வரு. அவங்களே துப்பாக்கி கொண்டு வந்து சரண்டர் பண்ண சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. துப்பாக்கி காணும்னு கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா துப்பாக்கி வச்சு காப்பாத்த வக்கீல்னு சொல்லி லைசன்ஸ் புடிக்கி வச்சு வாங்கிடலாம். ஓஹோ, அடங்கோக்கா மக்கா, அந்த துப்பாக்கி தூக்கி மோட்டர் பைக்கில் வச்சுட்டு கூலிங் கிளாஸுகளை போட்டுக்கிட்டு போறது என்ன வாரது? ஒன்றும் குறைச்சல இல்ல. அதை தூக்கிட்டு போனோம், அதை வச்சுக்கிட்டு காட்டறிமிச்சு விடுறானோ யானை சுடுறான். இந்தாங்க காபி குடிங்க. என்னங்க காபி குடிங்க? எப்ப பார்த்தாலும் துப்பாக்கி இவங்க விடியும் வந்துட்டாங்க. ஆமா ஆமா, உங்க அள்ள கைங்கெல்லாம் வந்துட்டாங்க, நான் கிளம்புறேன். ஏய் என்னப்பா தலைய துண்ட போட்டுருக்க? ஸ்டைல் நல்லா இருக்கு மலாலி, அப்படியே மெயின்டெய்ன் பண்ணுங்க. ஏண்டா ஊர்ல எத்தனை பேர் தலையில துண்ட போட்டு திரியறாங்க? எவனுக்காவது இந்த கெட்டப் வந்துருக்குதாடா அத சொல்றா? அப்புறம் நைட் ஃபுல்லா சரியான வேட்டை போட்டுருக்கு. மான்கறி வாசம் மூக்க தொலைக்குது போய். ஏண்டா மாட்டுச்சாணி நாத்தோ, உனக்கு மான் குளம் மாதிரி இருக்கா? துப்பாக்கி போலாம். சரிப்பா.
அக்கா தலைவலி மாத்திரம் ஒண்ணு கொடுங்க. இங்க பாரு, இனிமே பூனை மாதிரி கத்துன அம்பிடுதான். அப்ப புலி மாதிரி கத்தட்டா? உன்னை எல்லாம் திருத்தவே முடியாது. இப்ப நான் திருந்து திண்டுக்கல் மாட்டுக்கு சீஎம்மாவா ஆக போறேன். அதெல்லாம் இருக்கட்டும், உங்க வீட்டுல பெரிய கலவரமாம. அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. உங்க அப்பன் துப்பாக்கி எவனோ தூக்கிட்டானா? ஐயோ, உனக்கும் தெரிஞ்சு போச்சா? வீட்ல இருந்த துப்பாக்கிய எவனோ தூக்கிட்டு போயிட்டான். எங்க அப்பா பயங்கர டென்ஷன்ல இருக்காரு. இருக்கணும்ல, நாசமா போக, அழிஞ்சு போக. என் கண்ணு முன்னாடியே பைத்தியம் பிடிச்ச தெருவுல பிச்சுதான் எடுக்கணும். ஏன் அவ்வளவு ஃபோர்ஸா போற? அவன் எவனா உனக்கு வேண்டப்பட்டவனா இருக்க போறான்? எனக்கு வேண்டப்பட்டவனா? யாரு? நந்தா. இந்த பிச்சைக்காரன் தொல்ல வேற. பேபிமா, சரி யாராவது பார்த்தா தப்பா பேசுவாங்க, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடு, குடிச்சிட்டே பேசுவான். கூல் ட்ரிங்க்ஸா? மரியாதையே போய் வச்சிரு, இல்ல நானே போய் எங்க அப்பா கிட்ட சொல்லிருவேன். போய் சொல்லு, அந்த ஆள் அளவு சடிக்கு வந்தா சும்மா ஓடுவாங்களா? அதான் தூக்கிட்டு அளவு சடிச்சாரா? எதுக்கு? அதெல்லாம் எனக்கே மாமனாருக்கு நடுவுல இருக்க பிரச்சனை. நீ தலை கோவப்படாதமா, நான் துப்பாக்கி திருப்பி வச்சிடறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் பார்க்கலாமா? என்ன, எப்ப பார்த்தாலும் அதே நினப்பு. இந்த புளிச்ச தண்ணி பயில கல்யாணம், அவனுக்கு நான் தான் துணை மாப்பிளியா போறேன். நீ துணை பொண்ணா வரணும், வர்ற. ஐயோ, துணை பொண்ணால வர முடியாது. ஐயோ, துப்பாக்கி எல்லாம் திருப்பி வைக்க முடியாது. சரி, யோசிக்கிறேன். நானும் யோசிக்கிறேன். நானும் யோசிக்கிறேன். யாரு பிச்ச மகனா? நொச்ச மவன். ஓ, உங்க அப்பன் பேர மாத்தி நீ ஏன் இங்க படுத்திருக்க? உன் கூட சேர்ந்ததுக்கு இங்கேயாவது படுக்க விட்டுக்காங்க, சந்தோஷப்படு. ஓ காட், அங்க துப்பாக்கி தூக்குனதுல இருந்து சிவனாண்டி வெறி பிடிச்சு போய் வெறிநாயிலும் துரத்திக்கிட்டு திருறான்டா. இப்ப நீ பத்தாததுக்கு அவன் மகளை விரட்டிக்கிட்டு தெரியுற. சூப்பர்ல, எங்க போய் முடிய போகுது? போ, டாடி கூப்பிடுறேன். டே டாடி, உனக்கு என்னடா வேணும்? ஏய் மகனே, சீக்கிரம் கோயிலுக்கு வாடா, பெரிய முதல்ல மாட்டிருக்கு. சிக்கச்சினா 2 மாசத்துக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம். இப்ப மட்டும் என்ன முட்டிக்கால் போட்டா சாப்பிட்டு தெரியறோம்? டேய் வை வை வை, வந்தா காசு அடைக்கு, அவ்வளவுதானே? வை மகன்டி, கருப்பா ரோண்டி உட்கார்ந்திருக்கீங்க. சிவனாண்டி கோயில பொங்கச்சோறு வாங்கிட்டீங்களா வந்திருப்பாங்க? அப்ப ஓகே. என்னங்கண்ணே திருப்பிட்டு இந்த பக்கம் ஒருத்தன் நான் அண்ணன் வீட்டுக்குள்ள புந்து துப்பாக்கி தூக்கிட்டு போயிட்டேன். அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவன் கையக்கால எனக்கணும். அதுக்குதான் முத்து போட்டு பார்க்க வந்திருக்கான். மாட்டினாங்க, கம்மம் கச்சுதான். நீ உங்க அப்பனு சேர்ந்து கை செலவுக்கு என்ன காட்டி கொடுக்கலான்னு பாக்குறீங்களா? இது வேலைக்கு ஆகாதரா, நான் கிளம்புறேன். இப்படி எல்லாம் ஓடுனா நீ தான் எடுத்துன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. நான் இங்க இருந்தேன் வையன், நான் தான் துப்பாக்கி எடுத்தேன். உங்க அப்பா ஈஸியா காட்டி கொடுத்துருவான். யாரு? எங்க அப்பன். அவன் சரியான டுபா குருமாப்ல. நீ வேணா பாரு, இவன் பேசுற பேச்சுல அவங்க துப்பாக்கி தொலைலன்ட்டு போயிருவாங்க. இஸ் இட் நடப்பு நம்பிக்கை உறுதி போக்குவரத்துல சேதம். உங்க துப்பாக்கி ரொம்ப அடி வாங்கிருக்கப்பா, அதை வச்சு உருட்டு கட்ட விளையாட்டு விளையாண்டுக்கீங்க. எங்க அப்ப முத பாலெல்லாம் நல்லாத்தையும் போடுவேன். வெயிட் அண்ட் சி. 2-1-3 என்னப்பா முடியாதுன்றியா? எப்படி அடுத்த பால் பிச்சை வட்டி வெளியில போயிருச்சா? முடியாதுன்னு என்ன அர்த்தம்? முடிவா என்ன சொல்றான்னு கேட்டு சொல்லப்பா. ஐயோ பூச்சாண்டி, அவன் அடுத்து என்ன சொல்லலாம்னு யோசிக்கிறேன். கருப்பேன், குசும்புக்காரன், காட்டி கொடுக்கற லஞ்சம் கேட்கிறானப்பா. என்னது லஞ்சமா? லஞ்சம்னா பணமா இல்ல, வெறும் பொருளாத்தையும். இது என்ன ரூட்ரா? தீவாளி பச்சை சிங். அடுத்த ரவுண்டுக்கு அத்தனை பேர்த்தையும் போத்தீஸ்க்கு கூப்பிடுவாம் பாரு. கருப்பனுக்கு வேட்டி சட்டை, கருப்பன் பொண்டாட்டிக்கு சில சட்டை, மூத்த மானுக்கு லுங்கி சட்டை, நடுமானுக்கு பேண்ட் சட்டை, இளைய மானுக்கு 7 ஜாக்கி சட்டி, 4 பனிய, 9 நம்பர் பேட்டா செப்பல், 1 சோடி. சரி சாமி, நீ கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவோம். எடுத்து யாருன்னு சொல்லு. சொல்லிடுவான். டேய், தெரிஞ்ச சொல்ல மாட்டானா? டேய் மாட்ட போறண்டா. ஒன்னும் கவலைப்படாத, லாஸ்ட் பால் ஸ்ட்ரைட்டா நோ பாலா தான் போடுவாம் பாரு. ஒருத்தனை
கோடாங்கி, நீ சொன்ன மாதிரி எவங்கையில மச்ச இருக்கோ அவன் ரெண்டு கையும் வெட்டி கொண்டாந்து கருப்பேன் காலடியில போட்டு நீ கேட்ட வாங்க. ஏய் வாங்க பாப்போம், ஒரு பைய விடாம தேடுவோம். ரெண்டு கை இல்லாம என்ன பண்ண போறியோ? இந்த வருஷம் உங்களுக்கு தீபாவளி. ஐயோ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? இவங்கள விடுறா மகனே, இவங்க இல்லாட்டி நூறு வெளிச்சமே மாட்டாம விடுவேன். நான் மாட்ட போறேன்டா கொஞ்ச நேரத்துல. ஏண்டா என்ன ஓடா, துப்பாக்கி எடுத்தவன் கையில மச்சம் இருக்குன்னு சொன்னியே, என் கையிலயும் ஒரு மச்சம் இருக்குடா. உன் கையிலடா மகனே மச்சம் இருக்கு? அதான்டா நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு அடிச்சு விட்டேன். அடிச்சு விட்டியா? டேடா விடுறா மகனே, கருப்பன் தானே சொன்னேன். போடா. ஏய் ஏய், நான் தானே சொன்னேன். நான் அதை எப்படி பேசி எப்படி கன்ஃபியூஸ் பண்ணேன் நீயே பாரு. கருப்பா வாடா, வா வா போவா. என்ன பண்ண போறேன் இப்போ? உங்க அப்பன் போட போற ஸ்பின் பாலை மட்டும் பாரு. சிவனாண்டி, எப்பா சிவனாண்டி, என் மகன் கையில இருந்தா மச்ச இருக்கு, அதுக்காக என் மகன் எடுத்துருப்பா நினைச்சாங்க சொல்றீங்க? ஐயா சத்தியமா நான் எடுக்கவே இல்லை. கருப்பு சொல்றாங்கடா. ஆமா கருப்பு, அப்படியே சிபிஐ ஆபீசரு. அவன் கருப்பு இல்லைங்கய்யா, எங்க அப்பே களவாணி போயா. எந்த ஊர்ல கருப்பேன் பேண்டு சட்டு ஜாக்கியில ஜட்டி இல்லாம கேப்பேன். விட்டா அவன் உங்ககிட்ட யுனோவா கார் கேட்டிருப்பாங்க ஐயா. விட்டா அப்பா எல்லாரையும் அடிச்சே கொண்டுடுவார் போல. ஆமா வீட்டுக்குள்ள போய் துப்பாக்கி தேடி பாப்போம். அடியே, நான் நல்லா தேடி பார்த்துட்டேன், வீட்டுல எங்கேயுமே இல்ல. இல்லம்மா, அவசரத்துல சரியா தேடாம விட்டுருக்கலாம்ல. சிவனாண்டி பொண்ணாச்சே சொன்னா கேக்கவா போற? வா பாக்கலாம். கரடிக்கு மீச முளைச்ச மாதிரி நல்லா முகமெல்லாம் புள்ளி புள்ளி புள்ளியா இருக்குங்கய்யா. இவ சொல்ற அடையாளம் உள்ளவ எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வந்து என் காலடியில போடுங்கடா. அவன நான் மிதிச்சே கொல்றேன். அவன் உன்ன தேற சொல்றான். ஏய், இங்க எங்கயுமே இல்லடி. ஐயோ அம்மா, ஸ்லாப்ல பாருமா. ஸ்லாப்பா? ஏதோ இவ வச்ச மாதிரியே சொல்ற. என்னங்க, துப்பாக்கி இங்க இருக்கு? என்னமா அடிச்சாங்களா? அடிச்சேட்டாங்களா? இருந்தாலும் நீ துப்பாக்கி திருடி இருக்க கூடாது மாப்பிள. ஆமா, நேத்து முழுக்க சமய கட்டுக்குள்ள தேடுன துப்பாக்கி அங்க இல்லையே. ஏங்க, நான் பொய்யா சொல்ல போறேன். 30 வருஷமா வேட்டைக்கு போயிட்டு வந்திருக்க. 3 தலைமுறையா வேட்டைக்கு போயிட்டு வந்து துப்பாக்கி அந்த இடத்துல தான் வாட்டுவோம். அது எப்படி சமய கட்டுக்குள்ள வந்துச்சு? நீங்க ஒரு நிமிஷம் வாங்களேன். என்ன கஷ்டப்படுறேன்ல, கொஞ்சம் இறங்கி வாங்களேன். இருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம். இங்க பாருங்கப்பா, துப்பாக்கி எங்கேயும் போல, யாரும் எடுக்கல. எல்லாம் கிளம்புங்க. நம்ம ஃபேன்ஸ்ல அத பாண்டிங்க வரல, அவங்க வீட்ல விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வரேன் சொல்லிட்டு ஏமாத்திட்டாளே. டேய் என்னடா யோசிக்கிற, கிளம்புடா. நான் வரலமாப்ல, எனக்கு மூட் அவுட்டா இருக்கு, நான் கிளம்புறேன். டேய், 5000 ரூபாய் செலவு பண்ணி உனக்கு கட் அவுட்லாம் வச்சிருக்கேன்டா. டேய் புளிச்ச தண்ணி, உனக்கு தொண மாப்பிளையா வர்ற அளவுக்கு நாங்க ஒண்ணு கேவலமா போயிரல. போடா. டேய் ஏறுமா ஏறுமா ஏறுமா. ஏய் போடா போடா, அந்த வாழைத்தார ஏத்துற. ஏய் என்ன போஸ் பண்ணிட்டு கார்ல ஏத்த மாட்டேன்டாங்களா? வாங்க
என்னவே ஏத்தல உன்னையங்க ஏத்த போறாங்க வா வா அந்த லாட்ல ஏறு யோ பழைய கஞ்சி குறுக்குல மிச்சு கொண்ணு புடி பாத்துக முதல்ல இந்த பொண்ணு வரசாமனே இல்லையா பெத்த பொண்ணு வயசாவது அத போய் சை உள்ள போ இருக்கு என் வீட்டுக்கு பின்னாடி 6 செண்ட் இடம் சும்மா தான் இருக்கு ஐயோ டக்குன்னு கலாய்க்க வரலையே நே நான் தோக்கறனே ஏய் பின்னாடி உட்காரப்பா ஓகே பின்னாடி வர்றேன் ஐயோ பிசாம லாரிலே போயிருக்கலாமோ டேய் ஏய் ஏய் லாரி நிக்க ஏய் டேய் போசே வாடா 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 நீ எங்க வர மாட்டியோன்னு பயந்துட்டே மாப்ள நானும் வர வேணாம்டா நினைச்சேன் ஆனா நான் தான் உனக்கு துணை மாப்பிளைய வரணும்னு நீ என் காலில் விழுந்து கெஞ்சினதுக்கு அப்புறம் வரலன்னா அப்புறம் தலைவனா இருக்கிறதுக்கு என்னடா மரியாதை டேய் சாரிடா மாப்பிள நீ வரலன்னு சொன்னதும் துணை மாப்பிளைக்கு வேற ஒருத்தனை ரெடி பண்ணிட்டேன்டா என்னடா சொல்ற யாரா அவன் அதோ அங்க பாரு அப்புறம் கரிய காண எலும்பு கடன் துணை மாப்பிள சட்டையை புடிச்சுக்கிட்டு அழுக கூடாது என்னடா என்ன பேச வைக்கிறீங்களா அதோ அந்த புள்ளைய உனக்கு ஞாபகம் இருக்கா யாராவது 5 வயசா இருக்கும் போது ரெண்டு பேரும் எருக்களம் பூ மாலை மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே அது ஏன் எப்போ ஞாபகப்படுத்துற அந்த ஃபர்ஸ்ட் மேரேஜ்க்கு நான் தான் நட துணை மாப்பிள இந்த செகண்ட் மேரேஜ் விட்டுவேனா செகண்ட் மேரேஜா நீ ஏ துணை மாப்பிள ஏறா டேய் அப்ப நானே என் ஃப்ரெண்ட் போல யாரு மச்சா இப்போ ஓகேயா துணை மாப்பிள இப்படி இருக்குடா குத்துன மாப்பிள என்ன இருக்கு இதோ இதெல்லாம் என்னையாடா இந்த எண்ணெய் எல்லாம் தடவை இவன் மண்டை மாதிரி ஆயிரும் இப்ப நான் வாங்கிட்டு வரேன் பாருடா சூப்பர் எண்ணெய் என்ன வேணும் எல்லாமே வேணும் தேங்காய் எண்ணெய் வேணுங்க கோகனட் ஆயில் தேங்க்யூ இந்தடா இந்த தடவை பாரு தலைமுடி அப்படியே ஸ்மூத்தா இருக்கும் இருக்கும்டா இந்த நெய் தாண்டா இப்ப கொடுத்து விட்டேன் சீப் இருந்தா இட பர்ஃபார்மன்ஸ் பண்ண விட மாட்டாங்களே என்னடா இது சிவப்பு கலர் சீப்பா ஏன்டா சிவப்பு கலர் சீப்ல சீம்னா கோடு தான் நேரா வருமா இல்ல ஃபர்ஸ்ட் நைட் தான் ஒழுங்கா நடக்குமாடா சுத்த நான்சென்ஸ் நம்ம பேசுறீங்க நான் போய் வர சீப் வாங்கிட்டு வரேன் சிவப்பு கலர் சீப்புக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு அட சீவர்ன பாத்து கேளு மாப்ள ஏடா குடுமா சீவி நெளிச்சு போடாதீங்க எது இத ஓகே தேங்க் யூ யாரு என்ன மாப்ளைக்கு பவுடர் வேணுமா மாப்ள பவுடர் கூட எடுத்துட்டு வரலையா அவன் கொண்டு வந்திருக்கான் அது பழைய ப்ளீச்சிங் பவுடர் மாதிரி இருக்குங்க அண்ணா நீங்க போடுற பவுடர் தான் வாசால அங்க இருந்து இழுக்குது இங்க பாருங்க என்கிட்ட இருக்குறது எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன் இனிமே அது வேணும் இது வேணும்னு கதவு தட்டிங்க அம்படிதான் இந்த பின்ன மாற்றி ஐயோ என்னங்க அத இருக்குறது எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்ல அப்புறம் என்ன நீங்க கொடுத்ததெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு போலன்னு வந்தா நீங்க ரொம்ப தான் கோவப்படுறீங்க நாங்களே பண்ணிக்குவோம் தேங்க்யூ கண்ணால சொல்லுற கையால சொல்லுற ஓகேன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிற நீ ஓகேன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிற கண்ணால சொல்லுற கையால சொல்லுற ஓகேன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிற நீ ஓகேன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிற சொல்லாம நெஞ்சோ பொண்ணுக்கு பேருக்கு தொடச்சு விடலாம்ல
காலகாலத்துக்கு நிக்க போறதான் எடுக்க போற போட்டோ தான் கூட்டி கழிக்கிறியே. பொண்ணு மாப்பிள்ள பொருத்தத்தை விட துண பொண்ணு துண மாப்பிள்ள பொருத்தம் சூர்யா ஜோதிகா மாதிரி அமோகமா இருக்கு. போயிரு. இல்ல பரவாயில்ல சொல்லிட்டு போங்க. காசு நீ சொன்ன மாதிரி சொல்லிட்டல காசு கொடு. இன்னும் எண்ணிக்கிட்டு இருக்க ஓங்க காசு மாதிரி கலமா எனக்கு வளைச்சிட்டு அடிச்சுப்படியும் ஓடி போய் அஜித் ஷாலினி சொல்ல சொன்னா வந்து காசு கேட்டு. என்னடா போஸ்ட் கொடுக்குற நீ சும்மா இதை எடுத்துக்கிட்டு நல்லா ஓட்டர் ஐடி கேட்கிற மாதிரி அப்படி நல்லா தோல்ல கைய போட்டு அப்படி யாராவது இருந்தா சொல்லி காட்டிடுவேன். போதுமா தங்கச்சி உனக்கும் போதுமா போட்டோக்காரன் இந்த ஜோடிக்கு போதுமா இந்த ஜோடி எடு. நாங்களும் எவ்வளவு நாள் தான் பின்னாடி ஃபாலோ பண்றது இன்னும் ரெண்டு நாள்ல முடிவை சொல்ற. ரெண்டு நாள்ல சொல்லா மூணு நாள்ல சொல்லு. லதாபாண்டி சாப்பிடவா. My mommy is calling. S square plus B square is equal to and C square. Again, yes. Friend Kalyani vandu plumber vela paathukittuka. Plumber ah? Pinna enna da? Anga Latha Pandi correct pandrathu ottaase illama inga ipdi loose maari chuthikittirra. Adha chop la irundhu cheap varaikku low low nu therinjiye. Workout aacha? Workout aavala. Eppadi workout aagum? Adukku la physical touch venum. Physical touch? Va solren. வாளோ எங்கடே இங்க வாடா பாத்து வாடா இது கிரிட்டிக்கலான ஏரியாடா. உங்க பார் பந்திய ஆரம்பிச்சாச்சு. வால் மேல மேல சாப்டிட்டு இருக்கா. சாப்பிட்டு முடிச்ச உடனே கைகள் வாங்கி தான் வரணும். உங்க பிளானிங் இன்ஜினியர் நான். என்ன சொல்ல விடு. எல்லாத்துக்கும் ஒரு ப்ரோசிஜர் இருக்கு. ஓ அப்படி அவ வரும்போது பைப்பை டச் பண்ணுவா தண்ணி அடிக்கும் தடுமாறி விழுவா நான் ஃபிசிக்கல் டச் பண்ணுவேன் அவ்வளவுதானே. இப்ப வர்றா எப்படி பிடிக்கிறன் மட்டும் பாரு. யாரு வந்திருக்காங்க பாருங்க என் புஜ்ஜமா எங்க மலைய காணா கருமண்டா சி எனக்கு பிளான் பண்றேன்னு சொல்லிட்டாங்க விளையாண்டுக்கிட்டு உண்மையான காதல அப்படி கொச்சப்படுத்தாதடா. காதலா? எஸ் ஏண்டா நீங்க பார்த்தா காதல் நாங்க கட்டி பிடிச்சா அது உங்களுக்கு விளையாட்டா? வாட் இஸ் திஸ் யா? உனக்காக பண்றேன் உனக்காக பண்றேன் சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா உனக்காவே பண்ணிட்டீலடா. உண்மையை சொல்றான் யாருக்கு பிளான் பண்ண? உனக்கு நான் பிளான் பண்ணேன். எனக்கு அவன் பிளான் பண்ணிட்டியா? அவனா? எஸ் அவன் இன்னொரு பிசிக்கல் டச்சும் பிளான் பண்றான் மாப்பிள்ள. எப்போ எங்க எப்படி இப்போ இங்க போஸ்பாண்டி பேன அடிச்சா பின்றீங்க சும்மா மீசையை முறிக்கிட்டு பயங்கரமா பேன அடிச்சு வச்சிருக்கீங்களப்பா. நான் மாளிகை கிராபிக்ஸ்ல பின்றாங்க இல்லடா அப்படியே வீரப்பன உரிச்சு வச்ச மாதிரியா இருக்குல்ல மாப்பிள்ள. வீரப்பன் கட்டப்பு முக்கியம் இல்ல கையில இருக்க துப்பாக்கிய பாத்தீங்களா? அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா செவனாண்டி துப்பாக்கிடியே இத மட்டும் செவனாண்டி பார்த்தான்னு வச்சுக்க கீழ இருந்து மேல வரைக்கும் ஆணிதான். பதறாதரா சிவனாண்டி இந்த கல்யாணத்துக்கு வரல. மாப்பிள்ள எனக்கு சைலோ கார்ல வரவன் பூரா சிவனாண்டி மாதிரியே தர்றாங்க மாப்பிள்ள. என்ன
இவனுங்க தைரியத்தை பாத்தீங்களா? துப்பாக்கியை திருடணும் இல்லாம இவ்வளவு பெரிய ஃபிளக்ஸ் போர்டு அடிச்சு வச்சிருக்கானுங்க. சிவனாண்டி, இவனுங்களை சும்மா விட கூடாது, இவனுங்களை ஏதாவது ஒண்ணு பண்ணியே தீரணும். ஆமா பாத்தீங்களானே, நான் அவனை பத்தி சொல்லும் போதெல்லாம் அவன் ஒரு சில்லற பையன், அப்படி இப்படி எங்க வாயை மூடுனா இப்ப பாரு பட்டுன்னு ஒரு முடிவு எடுக்கிற முதலாளி, இல்லைன்னா நமக்கெல்லாம் பாவாடை வாங்கி விட்டு விட்டுருவானுங்க. அண்ணா, நம்ம செக்காப்பட்டில இருந்து லதாபாண்டி யாரோ பொண்ணு கெட்டு வந்தாங்கன்னு சொன்னீங்களே, அவங்களோட கிளம்பி வர சொல்லுங்க. அப்புறம் இந்த பாப்பா பெட்டிக்காரங்க ஏதோ விஷயம் பேசணும்னு சொன்னாங்களே, அவங்களுக்கு உடனே போனை போட்டு வர சொல்லு. அடையாளம் மறந்தே போச்சுப்பா, நாளானிக்கு நம்ம கேரளா போகணும், சுமோ கண்ணை வர சொல்லு. அண்ணா, நாங்க என்ன சொல்லிக்கிருக்கோம், நீங்க என்ன பேசிக்கிருக்கீங்க? ஏய், துப்பாக்கி கதை முடிஞ்சு போன விஷயம், இன்னும் நம்ம பார்க்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு. இவனுக்கு நம்ம கையால் தான் சாவுன்னு வரம்பு இருக்கும்போது அதை யாராலையும் மாத்த முடியாது. கண்ணால சொல்லுற கையால சொல்லுற ஓகேன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிற, நீ ஓகேன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிற, சொல்லாமத்தான் நெஞ்சோடுதான் ஐயோ நீ மறைக்கிறியே. லதா பாண்டி இங்க வா. என்ன கல்யாணத்துல நீயும் போஸ் பாண்டியும் போட்டோ எடுத்தீங்களா? போஸ் பாண்டியா? சும்மா தெரியாத மாதிரி நடிக்காத, கல்யாணத்துல பண்ண கூத்தெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அவனை பார்த்தாலே பிடிக்கல, அவன் பேசுற பேச்சும் நடவடிக்கையும் எதுவுமே சரியில்லை. இங்க பாரு, நீ இல்ல நான் இல்ல உங்க அப்பா நினைக்கிறதா நடக்கும். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வேலையை பாரு. அப்ள தள்ளி உட்காரு. பாண்டியனே ஒரு டீ. ஓ, போயிட்டானா? ஏன், இந்த இடம் சேலுக்கு போகுதா? ஏன், உங்கள் சீட்டு அங்கே போய் உட்காராதா? ஒரு விஷயம் பேசணும், தள்ளுங்க. நானும் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா, என்ன விஷயம்? என் ஆளை பார்த்து ஒரு வாரம் சும்மாப்பில்ல. அதை விட ஜுஜுபி மேட்டர், அதை விட முக்கியமான மேட்டரோட நான் வந்திருக்கேன். யாள் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாடா. சூப்பர்ரா. எப்போ கல்யாணம்? கூடிய சீக்கிரமே. என்ன, அதுல ஒரு சட்ட சிக்கல் இருக்கு மாப்ள. சட்ட சிக்கலா? என் சில்க் வால்பட்டி ஊர்ல எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க தெரியுமா? ஒண்ணு கிண்டல் பண்றாங்களா? எவனா இருந்தாலும் தூக்குவா, யாரா இருந்தாலும் வெட்றா. போயிட்டாங்க செல்லம். நீ என்ன தலைவரையா லவ் பண்ற? செயலாளர் தானே லவ் பண்றன்னு சொல்றாங்க. அதுக்கு நான் தலைவர் ஆகணும். எது தாலி கட்டுற வரைக்கும் நான் தலைவரா இருந்துக்கிறேன். நீ வேணா செயலாளரா இருந்துட்டு போ. ஃபர்ஸ்ட் டைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பதவியை மாத்திக்கலாம். மிஸ்டர் கோடி, நீங்கள் ரொம்ப ஸ்டூப்பிடாக பேசுகிறீங்க. இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் நான் தான் நிறுவனர், நான் தான் தலைவர். ஆ, காலத்துக்கு நீயே தலைவராக இருப்பேன், உனக்கு அப்புறம் உன் மழை, அதுக்கப்புறம் உன் பேர. நாங்களாம் தலைவர் ஆகவே கூடாது. கடைசி வரைக்கும் செயலாளர் வந்து செத்து போயிருந்தோம் இல்லையா? உலகத்தில் உள்ள போருக்கும் வாருக்கும் மூல காரணம் யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணா தாண்டா இருப்பா. உன் பின்னாடி ஒரு பொண்ணு தான் இருக்கா, அவ சாவி கொடுத்து திருகுறா, நீ ஆடுற. டேய் டேய் டேய், என்ன பத்தி பேசு, யார பத்தி ஏதாவது பேசுனே. டேய், அப்படி தான பேசுறேன். உன் ஆள் ஒரு அவ, நீ ஒரு இவன்டா. ஆமா, வால் போல அது, நீ போல இது. போடா கோடி. ஏய் போசு, அவ்வளவுதான் அவ்வளவுதான். யாரா இருந்தாலும் தூக்குறா, எவனா இருந்தாலும். ஏய் புடிங்கப்பா, ரெண்டு பேரும் அடிச்சு கடிச்சு செத்துல போறாங்க, வாங்கப்பா. நீ வேற பேசாம உட்காரப்பா. விலைக்கோட ஆள் இருக்கிற தைரியத்தில் தான் ரெண்டு பேரும் இப்படி மாலு கட்டுறாங்க. பேசாம உட்காந்து வேடிக்கை மட்டும் பாரு, என்னதான் நடக்குதுன்றத பார்த்துருவோம். அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. அங்கிட்டு போய் விளையாடவா? டேய் கோடி, தலைவர் மேலே கை வச்சிலடா, சங்கத்தோட சட்டம் மேல பாயிண்டா. சட்டம் பாயுமா? அப்ப சங்கத்தோட கணக்கு வழக்க காமிடா. ஏய், முதல்ல டீ கடல வாங்கின கணக்கு முடிங்கடா, அப்புறம் மேல் உங்க கணக்கு வழக்க பாத்துக்கிருமா? டீ கடை கரெக்ட்ல சங்க கௌரவத்தை அடமான வச்சு நம்ம மானத்தையே வாங்கிட்டேடா. சங்க செயலாளர்னு சொல்றதுக்கே கேவலமா இருக்கடா. எந்த சங்கத்துக்கு சார் நீங்க செயலாளர்? இப்போ உன்ன பதவி விட்டு தூக்கி பத்து நிமிஷம் ஆதரா என் பொட்டேட்டோ. நீ என்னடா தூக்குறது, என் டொமோட்டா. நானே வெளியில போறேன்டா, எனக்குண்டு ஒரு கூட்டம், எனக்குண்டு ஒரு சங்கத்தை உருவாக்கி காட்டுறேன்டா. ஹே, சங்க வச்சவெல்லாம் சரித்திரத்துல இடம்பெற முடியாதுரா. கத்துக்குட்டி, நீ ஒரு நாள் கத்துக்கிட்டு வருவடா. கிரீட வச்சதெல்லாம் சரி, அடகு வச்ச நகை எப்ப மீட்டு கொடுப்ப? முட்டாய் எடுத்துக்க, முட்டாய் எடுத்துக்க. கோபப்பட்டு
கூட்டு ஒருத்தனை வளர்த்து விட்டோமோ. டேய் கோடி, யாரு 50 பைசா முட்டாய உன் கையில கொடுக்கணுங்கிறதுக்காக சங்கத்தை உடச்சிட்டீங்களா? வருத்தப்படுவேன். அட போடா, நான் என்னைக்குமே வருத்தப்படக்கூடாதுன்றக்காக எப்பவுமே வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு பேரே வச்சிருக்கேன்னா என் பொங்கச்சோறு. நீ சங்கம் வச்சிருக்க கூட பிரச்சனை இல்லடா, ஆனா கூட ஒன்று வச்சிருக்கிய. அவன் கிடக்குற பொடி பைய நீ வாடி என் பீட்ரூட் பாலோமி. டேய் மாப்ள, உங்க அப்பா சீக்கிரம் வரச்சனா வண்டியர்றா. எதுக்கு? செவனாண்டி மாடு கணத்துக்குள்ள வந்துச்சாம்டா, வண்டியர்றா. செவனாண்டி உள்ளா? டேய் போடா, என்னாச்சுன்னு தெரியல. டேய் கோடி, நீ தெரு கோடியில நிப்பாடு. மாட்டு கட்டி வை கட்டிவின்னு சொன்ன அந்த தோட்டக்காரன் கேட்கவே இல்லை. இப்ப பாரு, உங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச என்ன ஆகுண்டி? சிவனாண்டி எங்கம்மா? ஜீப் வாங்க கேரளா வரைக்கும் போயிருக்காரு. ஒரு 80 அடி ஆளம் இருக்கும். ஊருக்குள்ள வந்து சிவனாண்டி தோட்டம்னு கேட்டாலே கரெக்டா சொல்லுவாங்க சார். சீக்கிரம். யார்ட்டடா பேசிட்டு இருக்க? ஃபயர் சர்வீஸ் பா. இப்ப எதுக்கு அழுதுகிட்டு? அதெல்லாம் மாட்டை காப்பாத்திடலாம் பா. சும்மானே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. இந்தா உன குடி. டேய் பாத்துடா மாப்ள. டாப்டே, போஸ் பண்ண மட்டும் தான் தனியா இருக்கியா? கெட்டிடா ரொம்ப இருக்கட்டும் சார். அவனாண்டி மாடுக்கு ஆயுஸ் கெட்டிடா. எப்படி மாப்பிள்ள மாட்டை காப்பாத்தி விட்டியால? வாயா வாயா. இந்தாமா தம்பி, ஈரத்துல நடந்தது இந்த தொண்டை கொண்டு போய் கொடுமா. கொடுமா. குறைக்கிற சட்டுன்னு தானா நீக்கா சிரிக்கிற நாக்க கடிக்கிற சோக்கா நடிக்கிற பட்டுன்னு தான் இந்த ஒரு பார்வையால தானே நானும் பாழான.
கண்ணுக்குள்ள வச்சு பார்க்கும் உறவா உள்ள வர உன்ன பாப்பேன் தெளிவா பார்க்காத ஐயோ பார்க்காத எட்டி பார்த்த என்ன தெரியும் ஒத்து பாரு உண்மை புரியும் தொழிலிருந்து நீ பார்த்தா சரியா பக்கத்துல வந்து பாரு முறையா என்னத்துக்கு என்ன பாக்குறேன்னு அப்ப திட்டி புட்டு போனவ கொட்டிக்கொள்ள உன்ன பாக்குறேன்னு கூற பட்டி இப்போ வாங்குவேன் இந்த ஒரு பார்வையால தானே நானும் பறக்குற பாத மறக்குற பேச்ச குறைக்கிற சட்டுன்னு தான் நீக்கா சிரிக்கிற நாக்க கடிக்கிற சோக நடிக்கிற பட்டுன்னு தான் இந்த ஒரு பார்வையால தானே நானும் பாழான பார்க்காத பார்க்காத இது எனக்கு வாங்கிட்டு வந்தியா இல்ல எங்க வீட்டு மாட்டுக்கு வாங்கிட்டு வந்தியா உனக்கு வாங்கிட்டு வந்ததே ஓவரு உங்க மாட்டுக்கு சரி சரி உனக்கு பிடிக்கலாம் திருப்பி கொடுத்துரு நான் உங்க ஸ்கூல்ல புதுசா சேர்ந்திருக்க ஒன்னா டீச்சர் கொடுத்து அதை பிக்கப் பண்ணிக்கிறேன் கோவம் வந்துருச்சு அம்மா பிள்ளைக்கு ஆமா எப்படி இருக்கு நடந்து கம்மி சொல்றேன் எதுக்கு ஏய் என்னாச்சு அடுத்த வாரம் அமெரிக்காவில் நடக்க போற அழகி போட்டிக்கு ஒன்னு அனுப்ப முடியாத பாவி ஆயிட்டனம்மா பாவி ஆயிட்டனம்மா அப்பாவா என்ன உங்க அப்பா ரோபோ மாதிரி நடக்கிறாரு எங்க அப்பாவுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு ஓஹோ தூக்கத்துல நடக்கிற வியாதியா அடச்சவனாண்டி துப்பாக்கி காண போன அன்னைக்கு இதை சொல்லிதான் சமாளிச்சோம் கொஞ்சம் இறங்கி வாங்களே நீங்க தூக்கத்துல நடப்பீங்களே அப்ப கொண்டு போய் வச்சிருக்கீங்களோ சரி வா நாம செட்டில் ஆயிடுவோம் அப்பா வரதுக்குலாம் டைம் இருக்கு ஐயோ அப்பா எழுந்திரிச்சிட்டாரு முதல்ல கிளம்பு அப்பா அட எல்லாம் இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லை இந்த வரேன் இரு அந்த பக்கம் இல்ல நீ விடு இன்னைக்கு செத்தான் சிவனாண்டி எடவா கடு சௌக்கியவா ஏ மாமே நானும் உன் பொண்ணு உள்ள லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீ என்னடா அது கூட தெரியாம தூக்கத்தில் நடந்துகிட்டுற இல்லை தெரியாம தான் கேட்குறேன் அது என்ன தூக்கத்தில் கூட மீசியை முறுக்கி விட்டுக்கிறது நறுக்குன்னு கொட்டி விட்டுருவேன் நல்ல வேலை தூக்கத்தில் புல்லட் எடுத்துக்கிட்டு உருன்னு போகாம விட்டிய மாப்பிள்ள இப்போ வீட்டுக்குள்ள வந்தீங்க ஹை உங்க அப்பா இப்போ தூக்கத்துலாம் பேச ஆரம்
இப்ப உண்மையிலேயே முடிச்சிட்டீங்களா? மாப்பிள கிட்ட கொஞ்சம் பேச, கதவை சாத்துக்கடா. கதவை தொடங்கடா, மாப்பிள ஓடணும். மொட்டைப்பா சாரி. காதருக்கு நேரம் வந்துருச்சு. புடிமா புடி, ரெண்டே விஷயம் தான். ஒண்ணு, அவமான தாங்காம தான் மக கையாலேயே செத்தா சிவனாண்டின் இந்த ஊர் பேசிட்டோம். அப்படி இல்ல, நான் பாக்குற மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்குவேன் சத்தியம் பண்ணு. ஆயிரம் தான் இருந்தாரு சிவனாண்டி மக, சிவனாண்டி மக தான் இந்த ஊர் பேசிட்டோம். சொல்றியா சத்தியம் பண்றியா? சொல்றியா சத்தியம் பண்றியா? சொல்லு. நல்லா வாய திறந்து சொல்லு. சத்தியமா, நீங்க சொல்றவரை தான் கல்யாணம் பண்ணிக்க. உன் வார்த்தையை நான் நம்புறேன். வீரண்ணா, செக்காவட்டிக்காரன் வந்து பொண்ணு பார்க்க சொல்லு. முடிஞ்சா தாம்பூல தட்டோட வந்து நிச்சயம்னு சொல்லுங்க. வாங்க 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 சிவனாண்டி. கடைசி பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன், வந்து வாழ்த்திட்டு போங்க. கண்டிப்பா வரேன் சிவனாண்டி. ஆ ஆ சிவனாண்டி, அடுப்புக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு துடுப்புக்கு பத்திரிக்கை கொடுக்காம போறியே. இந்தப்பா சில்குவார்பட்டி மைனரு, எங்க பொண்ணு லதா பாண்டிக்கு கல்யாணம் செஞ்சு வெள்ளாட்டங்கிரி போடுறோம். நீ ஒன்றும் செய்முறையெல்லாம் செய்ய வேணாம். சாப்பிட்றதுக்குன்னு ஒரு சங்கம் வச்சிருக்கீங்கல்ல, நீங்க எல்லாம் வந்து திருப்தியா சாப்பிட்டுட்டு போங்க. வாங்கப்பா போலாம். இப்ப சந்தோஷம் தானே? இப்பதான்ப்பா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. இவ்வளோ நாளாக எதுவுமே தோணலை, இப்போ ஒரு மாதிரியாக இருக்குப்பா. நான் என்ன தான் ஜாலியாக தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே சீரியஸாக தான்ப்பா லவ் பண்ணேன். இந்த மைனர் மேஜர்லாம் கல்யாணத்துக்கு மட்டும்தான், கலட்டி விடுறதுக்கு இல்லை போல். அப்பா தான் பேச்சை மீற முடியாது தெரிஞ்சா அப்புறம் ஏன்ப்பா இந்த பொண்ணுங்கள்லாம் பார்க்குறாங்க பேசுகிறாங்க? ஆரம்பத்துலேயே பேசாமல் போயிருந்தா நாங்கள் அடுத்த பிள்ளையை பார்த்துட்டு போயிட்டே இருந்திருப்போம்ல. எதுக்கு இந்த அவஸ்தையெல்லாம்? எனக்கு எதுவுமே கொடுத்து வைக்கலப்பா. சின்ன வயசுலேயே அம்மா விட்டு போயிடுச்சு. ஆசைப்பட்டு ஒரு பிள்ளைய லவ் பண்ணேன், இப்போ அதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. இந்த கோடி பைய, அவனுக்கு ஒரு ஆள் கிடச்சவனு விட்டு போயிட்டானப்பா. எனக்கு பிடிச்ச எதுவுமே என் கூட இருக்காதுன்னா, இன்னையிலேருந்து ஒன்று எனக்கு பிடிக்காதுப்பா. இந்த லவ் ஃபெயிலியரான பசங்கள்லாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் கிண்டலாக இருக்கும். ஆனால் அந்த இடத்துக்கு வரும்போது தான் பா அதோட அவஸ்தை தெரியுது. சை மண்ட காயுதுரா சாமி. டே, தாய் இல்லாமல் வளர்ந்த பசங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒவ்வொரு பொண்ணுக்கும் கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா தாய் இல்லாமல் வளர்ந்த பசங்க தான் வர்ற பொண்டாட்டியை தாய் மாதிரி பார்த்துக்குவானுங்க. விடுறா, அந்த பொண்ணுக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான். நீ தானே வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தோட தலைவர், நீயே வருத்தப்படலாமா? இந்த காசு எடுத்துக்கிட்டு போ, மருந்து வாங்கி குடிச்சாக்க எல்லாம் போயிடும். என்னப்பா நீ என்ன மருந்து வாங்கி சாப்பிட்டு போக சொல்கிற? டேய், இது பூச்சி மருந்து இல்லைடா, லவ் ஃபெயிலியர் மருந்து. எல்லாம் தெரியாத மாதிரியே நடிப்பாயிங்க. கடைக்காரண்ணே, ஒரு லவ் ஃபெயிலியர் மருந்து கொடுங்க. கட்டிங்க காசை மட்டும் வாங்கிக்கிங்க, கூலிங்கே இருக்கிறது இல்லை. அண்ணா என்கிட்ட ஒரு மருந்து பாட்டில் கொடுண்ணே. ஏய் உன்னை யாரா இங்கே வர சொன்னது? போட அடி மாப்பிள, அடிச்சு கொள்ளு மாப்பிள. இந்த மருந்து பாட்டில் ஆலையே. டேய் என்னடாச்சு மாப்பிள? நீ சொன்ன மாதிரி இந்த கோடியை தெருக்கோடியில் விட்டு போயிட்டா மாப்பிள. டேய் அங்க பாரா சுனில் குமாரா, அவ என்ன கலட்டி விட்டது கூட பரவாயில்ல மாப்பிள. பக்கத்துல அவன் மூஞ்சிய பத்தியா திருவிழாவில் டெல்லி அப்பல விற்கிற மாதிரி இருக்கான். அவனு போய் எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நேற்று உன்னுடையதோ அது இன்று வேற ஒருத்தனோடதாகும். இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா, அவங்க கண்ணு நம்ம கல்லறன்னு தெரிஞ்சு போச்சுடா. We'll be right back.
இந்த பொண்ணுங்களே இப்பாடித்தான் புரிஞ்சு போச்சுடா, அவங்க கண்ணு நம்ம கல்லறன்னு தெரிஞ்சு போச்சுடா. பின்னால சுத்த வச்சு பித்து குழியாக வச்சு இல்லாத கணக்கையெல்லாம் போடுவாங்கடா, அவங்க பார்வையால பாடா இல ஊதுவாங்கடா. இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா, அவங்க கண்ணு நம்ம கல்லறன்னு தெரிஞ்சு போச்சுடா. கவிதை எழுதி கொடுக்கறோம், செல்லு வாங்கி கொடுக்கறோம், ரீசார்ஜும் பண்ணி கொடுக்கறோம், அந்த கூட வாரி வாரி கொடுக்கறோம், அவங்க வீட்டுக்கு தான் ரேஷன் வாங்கி கொடுக்கறோம். நாம கொடுத்ததெல்லாம் வாங்கிக்கிட்ட அவங்க தான் நமக்கு வேதனைய கொடுக்கறாங்க. என்னடா இதுல நீதி நேர்மை இருக்குதான்னு சொல்லுடா சொல்லுடா, பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா, அவங்க கண்ணு நம்ம கல்லறன்னு தெரிஞ்சு போச்சுடா. மறக்கிறோம் வெக்கம் ரோசம் மறக்கிறோம், நல்லா தூங்க மறக்கிறோம், நண்பனையும் மறக்கிறோம், நாலு கிழமை கூட நாம மறக்கிறோம், அவங்க நினப்புல தான் எல்லாத்தையும் மறக்கிறோம். நாம மறப்பதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அவங்க தான் நம்மள போற போக்கில் மறக்கிறாங்க. என்னடா இந்த சோகம் மறக்க குடிக்கிறேன்னு சொல்லுடா சொல்லுடா, பொண்ணுங்களே இந்த பொண்ணுங்களே தேய் பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா, அவங்க கண்ணு நம்ம கல்லறன்னு தெரிஞ்சு போச்சுடா. பின்னால சுத்த வச்சு பித்து குழியாக வச்சு இல்லாத கணக்கையெல்லாம் போடுவாங்கடா, அவங்க பார்வையால பால்டாயில ஊத்துவாங்கடா. நாளைக்கு காலையில கல்யாணம், எல்லாரும் வந்து சரிம்மா கண்டிப்பா வந்துடுறோம். காலையில கல்யாணம் கண்டிப்பா வந்துடணும், வந்துடுறோம். மாமா மாமா அக்கா கூப்பிடுறாங்க, சீக்கிரம் வருவீங்களா? உங்க அக்கா நல்லா இருக்குமா? எங்க அக்கா இல்ல, லதா பாண்டி. எங்க? என்ன இங்க பாரு, நான் கரெக்டா ஒரு மணிக்கு வீட்டை விட்டு வந்துருவேன், நீயும் வந்துரு. ஊருக்கு வெளில இருக்கிற கருப்புசாமி கோயிலுக்கு போறோம், அங்கிருந்து கார்ல பழனிக்கு போறோம். போற வழியில அப்படியே என்ன நான் மாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ முழிக்கிற? ஓ, அப்போ நான் எங்க அப்பா பார்த்த மாப்பிளையே கல்யாணம் பண்ணிட்டு போயிருவேன், நீ எஸ்கேப் ஆயிரலாம் நினைச்சியா? கொன்னுருவேன். அப்படிலாம் இல்ல. அப்புறம் எங்க இவள கூட்டிட்டு ஓடுனா, இவ அப்பா சுட்டு கொன்னுருவாரோன்னு பயமா இருக்கா? இங்க பார், வாழ்வோ சாவோ ஒன்னாதான் வாழ்வோம் ஒன்னாதான் சாவோம். ஹே லூசு, நீ எதுக்கு சாகுறத பத்தி யோசிக்கிற? இந்த போஸ்பாண்டியை நம்பினோர்
கைவிடப்படார். இத்தனை நாளா கட்டி காப்பாத்துற கௌரவம் ஒட்டு மொத்தமா ஒரே நாள்ல போயிடுச்சு. தலை நிமிர்ந்து நடந்த எங்க முதலாளியோட தலைய தலைய பார்த்து நடக்க வச்சுட்டு போயிருச்சு. ராசண்டா சும்மா வெங்காய மாதிரி அழுதுகிட்டு நீங்களா கொஞ்சம் வெளியே இருந்தீங்க. ஐயோ என்ன சிவனாண்டி என்ன யோசிக்கிற, ஒட்டுமொத்த குடும்ப கௌரவத்தையும் காத்துல பறக்க விட்டுட்டு வீட்டை விட்டு ஓடி போன புள்ள நமக்கு தேவையில்லை சிவனாண்டி. ஒரேடியா தலையை முழுகிடுவோம். உனக்கு என்ன வேற பிள்ளைகளா இல்லை, ரெண்டு பொண்ணு இருக்கு, முத்து மாதிரி மூணு பேரனும் இருக்காக, மூணுல ஒண்ணு போயிட்டா என்ன குறைஞ்சிரவா போகுது? இப்ப நீ என்ன சொல்ற வீரனுங்க? சொல்லு. நீங்க சொன்ன இடம் வந்துருச்சு, எப்படி போகணும்? இனிமே வண்டி போகாது, நடந்துறேன் சார். போகணும். ஏங்க இன்னும் எவ்வளவு தூரம் போறது? அதான் ஒரு மேடு தெரியுதுல்ல சார், அங்க போனா பாத்துடலாம் சார். இன்னொரு மலையா சார், நடங்க சார். நான் சொன்ன மேடுதான் சார். சார் போங்க சார், நான் போறேன் சார். பாவிகளா என்னையாது. என்னையா குழப்பட்டேன் சொன்ன, காட்டுக்குள்ள பேனர் வச்சிருக்கான். பெருமாள் கோயில் கிட்ட வரையில விக்கல் எடுத்தது அது நீதானா? நானே தான் மாமா. இந்தா இதை கொண்டு போய் உள்ள வச்சுட்டு அதை எடுத்துட்டு ஓடியா. சரி. என்ன மாப்பிள? ப்ளீஸ் வெயிட் மாமா. மாமா லட்டு எடுத்துக்கங்க. எதுக்கு மாப்பிள்ள சுவீட்டு? மாமா நீங்க தாத்தாவா போறீங்க? சீலக்காரி மூடிச்சாமி வளச்சாமி புண்ணாங்க வாடிக்கிறப்பா ஆண்டரைச்சா ஒச்சாண்டம்மா எல்லாரும் சேர்ந்த பிள்ளைக்கு ஒரு வாரிசு கொடுத்துட்டீங்க. கிரெடிட் நமக்கு கொடுக்க மாட்டேன். சந்தோஷம்டா சாமி. ஒண்ணா வரட்டா. எங்க இருக்கீங்களா? போலியா? யோ என்னையாது நம்மள கிடப்பை நினைச்சாயா? சரிங்க சரிங்க சார். தம்பி இங்க வா. லட்டை குடுமா, அதைத்தான் கேக்குறாரு. எஸ் டேக் இட். சாருக்கு லட்டை விட அல்வானா ரொம்ப பிடிக்கும். அல்வா கிடைக்குமா? அல்வாலெல்லாம் எங்க மாமா தான் ஸ்பெஷலிஸ்ட், நீங்க அவரே கான்டாக்ட் பண்ணுங்க. என்ன விளையாடுறீங்களா? ஓடி போனவங்களை சுட்டு கொலை பண்ணிட்டு பில்டப் பண்ணிட்டு பொண்ணு மாசமா இருக்க லட்டு திங்கிறாங்க, நீ அல்வா கேக்குற? சும்மா எங்க மாமாவை தப்பா பேசாதீங்க சார், நாங்க ஒண்ணு ஊரை விட்டு ஓடி வரல. நாங்க மாமா நீங்களே அந்த பிளாஷ்பேக் ஓபன் பண்ணுங்க மாமா. கேளுங்க சார் கேளுங்க, வந்ததுக்கு இந்த கதையாவது கேட்டு போங்க. இந்த போஸ் பாண்டியை நம்பினோர் கைவிடப்படார். சாமியை கும்பிட்டுக்க. இல்ல சாமி, இந்த சிவனாடிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்துப்பா. என்ன நம்ம பிளான்? உங்க அப்பாட்டே ஒரு வாட்டி சொல்லிட்டியா? இங்க வந்து நிக்கிறாரு. ஐயோ வாமாங்க
எப்படி கொண்டு போன காசு எல்லாம் பத்து பஞ்சு நாள் தீர்ந்து போய் திரும்ப ஊருக்குள்ள வந்துருவீங்க. வந்துட கூடாதுங்கிறதுக்காக இந்த பணம் எவ்வளவு இருக்குன்னு பாரு. அதுல 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, அதை வச்சு வாழ்க்கை ஆரம்பிங்க. மாமா, இப்படி 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து அனுப்புறதுக்கு பதிலா நீங்க பாத்துருக்க மாப்பிள்ளைய விரட்டி விட்டு இந்த சின்னஞ்சிரிசங்களை சேர்த்து வைக்கலாம்ல மாமா. இப்ப வந்து வாய்களையும் பேசு வேளக்கன். மாப்பிள, நான் சாமிக்கு பயப்படணும் இல்லையோ, இந்த கூல்மையை பார்த்து கிடுகிடுகிடுகிடு நடுங்கிற மாப்பிள. அவனை பார்த்து பயந்து பயந்து என் முதல் 2 பொண்ணுகளுக்கும் அவசரப்பட்டு சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுத்து ஏமாந்துட்டு மாப்பிள. அவங்களுக்கு என்ன மாமா, மூத்த மருமகன் ரயில்வே இன்ஜினியர் கார் வச்சிருக்காரு, அடுத்த மருமகன் டாக்டர் ஆஸ்பத்திரி வச்சிருக்காரு. கிழிச்சாரு ஒரு பொண்ணாக்கு இல்ல மாப்பிள. ரயில்வே டிராக்ல ஜல்லி கூட்டுறவன் இன்ஜினியர்னு, சந்தையில் லேகி விக்கிறவன் டாக்டர்னு நான் தான் சொல்லிக்கிட்டு தெரியும். அப்ப அந்த இனோவா கார்? ஐயோ, அது வாடகை கார் மாப்பிள, வாடகையும் கூட நான் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ, இதெல்லாம் தெரிஞ்சுதான் என்ன மாதிரி படிச்சவன ஓகே பண்ணியோ மாப்பிள. நிறைஞ்ச வீட்டில் பசுமாடு சேர்த்து போச்சுன்னா குடும்பத்துக்காகன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ உங்கள் ஒப்பனை சேர்ந்து அந்த பசுமாட்டை காப்பாற்றினீங்க. உங்களை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்பட்ட மாப்பிள. அன்னைக்கு ராத்திரி என் பொண்டாட்டி உங்கள் ரெண்டு பேரும் கதையும் சொன்னான். சரி, காலங்காத்தாலும் உங்கள் ஒப்பனை போய் பார்த்து பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம்னு நினச்சேன். வேங்க, அதுக்குள்ளே செவரேறி வீட்டுக்குள்ள குறித்து காரியத்துக்கு எடுத்துட்டேன். உங்கள் பொண்ணு தான் மாமா வர சொல்லிச்சு. என் பொண்ணு சொன்னால் உனக்கு அங்கே போச்சு அறிவு. சிராம்பாரு, நிச்சயமான கல்யாணத்தை நிறுத்திட்டு உங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சா இந்த ஊர் ஜனங்க என் மோத்தல காரி துப்பு, கூல்மையை என் காதை அறுத்துருவான். நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன், உங்க ரெண்டு பேரும் வாழ்க்கை முக்கியமா இல்லை என் கௌரவம் முக்கியமா? எனக்கு என் கௌரவம் தானே முக்கியம். அதனால தான் மாப்பிள ஒரு ஐடியா பண்ண, ஓடி போன உங்க ரெண்டு பேரையும் தேடி கண்டுபிடிச்சு சுட்டு கொண்டு போட்டா சிவனாண்டி அப்படின்னு ஒரு பில்ட பண்ணிட்டா ஊர்ல ஒரு வயசு நேரத்து பேச மாட்டான். இந்த கூல்மையை நான் வந்தாலே 50 அடி தூரத்துக்கு முன்னாடி எகிரி ஓடிடுவா. எப்படி அப்பா, என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது, நீ சத்தியத்தை மீறிட்ட. நான் எங்கப்பா சத்தியத்தை மீறினேன்? இப்ப கூட நீங்க சொல்றவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நல்ல விவரமா பேசக்கிட்டே இல்ல. ஆமா மாமா, நடக்கு. அப்படியே என்னையும் மன்னிச்சிருங்க மாமா. ஆட போ மாப்ள, உன்னை மன்னிச்சதுனால தான் என் பொண்ணையும் உங்க கூட அனுப்பிச்சு விடுறேன். அது இல்ல மாமா, உங்க வீட்டுல இருந்து உங்க பொண்ணை கூட்டிட்டு ஓடி வரும்போது கை செலவு காசு இல்லையான்னு உங்க பீரோல இருந்து ஒரு லம்ப் அமௌண்ட் ஆட்டைய போட்டு வந்துட்டேன். அதான் மாமா, நீங்களே 1 லட்சம் ரூபாய் கொடுத்த பிறகு என் தன்மான் என்ன தட்டி கேட்டுருச்சு. அப்ப பணத்தை திருப்பி கொடுக்கறது தானே நியாயம்? இந்தாங்க மாமா. ரெண்டு பேரையும் ஊரை விட்டு அனுப்பிச்சு வச்சுட்டு எப்படா விடியும், எப்படா என் பொண்டாட்டி கத்துவான்னு போய் படுத்தேன். கத்திட்டா சிவராண்டி இருக்கமா மூஞ்சி வச்சுக்க. என்னது, கையில சிக்கிட்டாங்களா? ரெண்டு பேரையும் பிடிச்சி போஸ்ட் மார்டம் கட்டி வைக்கலாம். இன்னும் 4 மணி நேரத்துல அங்க இருக்கு. விஷயம் புரியாம பேசாதீங்கடா நுண்ணைங்களா. ரெண்டு பேரையும் பிடிச்சி வீட்டுக்குள்ள அடைச்சு வைங்க. பயங்கரமான கோபத்தோட துப்பாக்கி தூக்கிட்டு போய் சுமூத்தா ரெண்டு பேரும் கல்யாணத்தை பண்ணி வச்ச. கவலைப்படாதீங்க மாமா, உங்க பொண்ணை கண்கலங்காம பாத்துக்கிறேன். ஆட பொண்ணு கிடக்கட்டும் மாப்பிள, முதல்ல என்ன கண்கலங்காம பாத்துக்க. ஊருக்குள்ள போய் என்னத்தை சொல்லி என்னத்தை சமாளிக்க போறோமோன்னு குருவி தலையில பேண்டதும் கூட தெரியாம அத்துவான காட்டுக்குள்ள அனாதையா நடந்து போயிட்டு இருந்தேன். அப்ப இந்த கருப்பந்தே எனக்கு கை கொடுத்த. தம்பி, ஏதோ நல்ல காரியத்துக்கு போற மாதிரி தெரியுது. கருப்பனுக்கு இந்த கடாவை பண்ணி கொடுத்துட்டு போனா நீ போற சொல்லி ஓஹோன்னு இருக்கும். என்ன யோசனை, வெட்டுங்க வாங்கி. துப்பாக்கியால சுட்டா ரத்தம் தெரிக்காதுங்கிற விஷயம் கூட தெரியாத மஞ்சமாக்கானுங்க. ஓடி போனவங்கள் நான் தான் சுட்டு கூறுட்டேன்னு 4 பேர் 4 விதமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது நம்மளுக்கு ரொம்ப சௌரியமா போச்சு. ஆனா அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டேன். பாடத்துக்காக மகளையே சுட்டு கொண்ட சிவநாடி, கௌரவத்துக்காக யார வேணாலும் சுடுவார். ஏய் கதே கட்ட இன்ஸ்பெக்டர் காட்டடாக வந்துருச்சு. ஸ்ட்ரெச்சர் கொண்டு வா. ஐயோ, ஸ்ட்ரெச்சர் கொண்டு வா. தூக்க தூக்க, சீக்கிரமா தூக்க. தூ பாத்து பா, இன்ஸ்பெக்டர் புள்ள குட்டிக்கார செத்துக்கிட்டு போய் போறா. இதுவரையில நடந்ததெல்லாம் நல்லா தான் இருக்கு சிவனாண்டி. ஆனா இந்த விஷயம் கூல்மாய்க்கு நேரா தெரிஞ்சிருக்குமே. ஆனா நான் சொன்ன மாதிரி பொண்ணு யாரு கூட ஓடி போச்சுன்னா என்ன பண்ணலாம்? நீ சொல்ற மாதிரி நடந்துட்டா தன்னுடைய 2 காவியா இருக்கிறதுக்கு வாட்டமா சிவனாண்டியே வந்து முன்னாடி நிப்பாண்டா. நீ என்ன சொல்ற சிவனாண்டி? ஏண்டா உண்ட வெட்டுக்கு ரெண்டாம் பண்றீங்களா? உருப்படாத பசங்களா. என்னாச்சு மாமா? இந்த 4 பேரை பிடிச்சி முதல்ல கட்டி வைங்க பாப்பல. இந்த 4 பேர்னால தான் என் வாழ்க்கையே நாசமா போச்சு. ஓ, இந்த ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்களே, அது இவங்க தானா? ஐயோ, அது இவங்க தான் மாப்பிள. இவங்க பண்ண பில்ட் அப்புறம் நான் கௌரவம் பார்த்து என் வாழ்க்கையில பல சந்தோஷங்கள் எடுத்துட்டேன் மாப்பிள. ஏய், யார் நாம உச்சி கொட்டினது? நான் தான் மாமா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கிட்டு, அது என்ன பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் உச்சி கொட்டுறது?
நீ தானே அது, எப்ப பார்த்தாலும் என்னை காமிச்சு அவனை விடாதீஹே அவனை வெட்டி கொள்ளுஹே அப்படின்னு பீபி அந்த பண்ணிக்குட்டி மாதிரி பதறிக்கிட்டே இருக்குது. இல்ல தெரியாம தான் கேக்குறேன், உனக்கு ஏன் காதல்னா பிடிக்கவே மாட்டேங்குது? ஏன் எப்ப பார்த்தாலும் காதலை பிரிச்சு விட்டே வேடிக்கை பாக்குற? எல்லாம் ஒரு டைம் பாஸ் தான். டைம் பாஸ் யோ, வேலை வெட்டிக்கே போக கூடாதுன்னு வைராக்கியத்தோட இருக்கவங்க நாங்க. காதலியே வேலையா பாத்துட்டு இருந்தா நீ அதை பிரிச்சு விடுறியா? உன்னாலதான் இந்த மெக்கானிக் முருகன் திண்டுக்கல் பூரா ஐஸ்வர்யா நினைச்சு கடைசியில என்னையும் சீரியஸா பேச வச்சிட்டீங்களேயா? இவங்களை என்ன 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 பண்ணலாமா? ஆடா அது விடுங்க மாப்பிள்ள, இவங்களை நான் பாத்துக்கிறேன். அந்த பஞ்ச போய் கூடுற போற மாப்பிள, இது லட்ச ரூபாய் பணம் இருக்கு, காட்டுக்குள்ள இருந்துட்டு கஷ்டப்படாதீங்க. பொண்ணு மாசமா இருக்கு, எங்கேயாவது மத்திய பிரதேசமா மகாராஷ்டிராவோ அந்த மாதிரி இடத்துக்கு ஓடி போயிருங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், எக்காரணத்தை கொண்டும் ஊருக்குள்ள வந்துடாது. ஏன்னா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஓடி போன எங்க ரெண்டு பேரையும் தேடி கண்டுபிடிச்சு சுட்டு கொலை பண்ணிட்டீங்க, அதானே மாமா? ஐயோ, என் தாய் மாமா கவண்டம் பண்ணி பேசுற மாதிரியே இருக்கு. அதை என்கிட்ட கொடுத்துருங்க மாமா. சாய சிக்ஸர், டேய் ஊருக்குள்ள போய் என்னடா சொல்லுவீங்க? சிவனாண்டி யாரா? போலீஸ் கண்ணிலே விரல விட்டு ஆட்டினாங்களே, 1,00,000 ரூபாய் தூக்கி போட்டா விஷயம் தெரிஞ்சு போச்சு. இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது மாமா. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், 1,00,000 ரூபாய் பணத்தை கொடுத்து மகாராஷ்டிராக்கும் மத்திய பிரதேசக்கும் ஓடி போன்னு சொன்ன இல்ல மாமா? நம்ம கிட்டதான் பாஸ்போர்ட் இல்லையே, எப்படிடா மத்திய பிரதேசத்துக்கு போறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பாஸ்போர்ட் அப்பதான் இதே மாதிரி எங்க அப்பா அங்க வந்து, டேய் நம்ம கௌரவம் தான்டா முக்கியம், ஒழுங்கா ஊர் வந்து சேர்றா அப்படின்னு சொல்லி 1,00,000 ரூபாய் கொடுத்தாரு. எனக்கு 1,000 ரூபாய் பெருசா உங்க காது பெருசான்னு யோசிச்சப்ப 1,000 ரூபாய் தான் மாமா பெருசா தோணுச்சு, அதான் வந்துட்டேன். மாமா அனிமல்ஸ் கௌரவத்துக்காக காதையே அறுத்து கொண்ட சிவராண்டி. குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், இருதய நோயாளிகள், இதயம் ரொம்ப பலவீனமானவங்க, நீங்க எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா நான் பாடப்போறேன். ஊரை காக்க உண்டான சங்கம், உயிரை கொடுக்க உருவான சங்கம், இல்ல இது இல்ல நாங்க எல்லாரும் விளையாட்டுக்குள்ள. சொல்லுங்க தலைவரே, எங்க இருக்கீங்க? செயல்ல ரொம்ப தீவிரமா இருக்கேன். யார் கூட? அங்க மாமனார் கூட அக்கல்ல மஞ்சப்பைய வச்சுக்கிட்டு அல்லக்கை ஒருத்தன் திருவியால செம்புரியாடு மாதிரி பக்க 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 முடிச்சுக்கிட்டே திருவானே, அவன் பொண்ணோட உட்காந்து படம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அடிக்குது மலை அடிக்குது அலை அடிக்குது புயல் அடிக்குது பரபரக்குது குறு குறுக்குது பருவ பொண்ணுனா சாக்கடிக்குது ஏங்க கொடி பறக்குது வெடி வெடிக்குது குழுங்க குழுங்க கிளி சிரிக்குது பறை அடிக்குது தவுள் அடிக்குது மனசுக்குள்ளார மண்ணி அடிக்குது கட்ட ஊத்துறது கட்டவே இல்ல கிடையாது ரூல். ஹலோ, ஆ சொல்லுங்க. ஓ பாட்டு பாடணுங்களா? ஓ ஹிந்தி கேவா? ஓ சரி சரி, பாடிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் என்னைக்கிங்க? ஜூலை 15th வந்து நான் எல்ஏல இருக்கேங்க. ஹலோ, பாகிஸ்தான் எல்ஏ இல்லைங்க, எல்ஏ லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து நான் ஒரு இங்கிலீஷ் பாட்டு பாடுறேன். யா அதுக்கப்புறம் 19th தேதி அப்படியே நான் லண்டன் போகிறேன். நீங்கள் சொன்னீங்கன்னா வர்றேன்.